நண்பர்களே தோழர்களே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓரிடங்கு காலத்தில் உங்களோடு இணைந்திருப்போம் இணையத்தின் வழி இப்படியாகத்தான் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு மீண்டும் அடுத்த ஊரடங்கும் வருவதற்கான சூழல்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம இன்றைய நிகழ்வு வந்து உலக புத்தக தினத்தின் முன்னிட்டு ஒரு முக்கியமான அமர்வு காலம் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாசிப்பின் அவசியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கு அப்படியான வாசிப்பு எடுத்து செல்ல ஒரு முக்கியமான காலம் இந்த காலம் தான் அப்படின்ற முடிவு செய்துதான் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த நிகழ்வு எடுத்து இருந்தது இன்றைய புத்தக தினமும் உங்களுக்கு அப்படியான ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே குழந்தைகள் அவங்க ஒரு புத்தகத்தை பேசுறாங்க அப்படியான நிகழ்வு அறிவித்தது அந்த வகையில் நிகழ்வின் தொடக்கம் ஒரு பாடலர் சுதாத்தன் அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக ஒரு பாடல். மேக சட்டை போட்டுக்கிட்ட வானத்தை பாரு, அதில் வண்ணங்களை தீட்டி வச்ச அண்ணாச்சி யாரு? மேக சட்டை போட்டுக்கிட்ட வானத்தை பாரு, அதில் வண்ணங்களை தீட்டி வச்ச அண்ணாச்சி யாரு? வானத்துல கேணி இருக்கா, அத தோண்ட அங்கே ஆளு இருக்கா? வானத்துல கேணி இருக்கா, அத தோண்ட அங்கே ஆளு இருக்கா? கயிறு இல்லாம வாளி இல்லாம, கயிறு இல்லாம வாளி இல்லாம, தண்ணி எப்படி கீழே வந்து கொட்டுது, என் கண்ணத்துல மழை துளியாய் தட்டுது. மேக சட்டை போட்டுக்கிட்ட வானத்தை பாரு, அதில் வண்ணங்களை தீட்டி வச்ச அண்ணாச்சி யாரு? நட்சத்திர புள்ளி வச்சு கோலம் போடுது, வான நாளுக்கு நாள் புது புதுசா ஜாலம் காட்டுது. நட்சத்திர புள்ளி வச்சு கோலம் போடுது, வானம் நாளுக்கு நாள் புது புதுசா ஜாலம் காட்டுது. கார்த்திகை தீபம் இருக்கா, என்ன தெரியாதுல இருக்கா? கார்த்திகை தீபம் இருக்கா, என்ன தெரியாதுல இருக்கா? காத்தடிச்சாலும் மழையடிச்சாலும், காத்தடிச்சாலும் மழையடிச்சாலும், இரவில் அணையாம கண்ண சிமிட்டி பாக்குது. நாம் ஒன்னு ரெண்டு எண்ணி பார்க்க கேக்குது. மேக சட்டை போட்டுக்கிட்ட வானத்தை பாரு, அதில் வண்ணங்களை தீட்டி வச்ச அண்ணாச்சி யாரு? உருட்டி விட்ட பந்து போல சூரியன் ஜொலிக்குது, அது யாரு மேல கோபப்பட்டு இப்படி கொதிக்குது? உருட்டி விட்ட பந்து போல சூரியன் ஜொலிக்குது, அது யாரு மேல கோபப்பட்டு இப்படி கொதிக்குது? பெரிய பெரிய அடுப்பு இருக்கா, அதில் நெருபொருளும் நிறைய இருக்கா? பெரிய பெரிய அடுப்பு இருக்கா, அதில் எரிபொருளும் நிறைய இருக்கா? எத்தனை காலமா இப்படி எரியுது, எத்தனை காலமா இப்படி எரியுது? கடலில் நனைஞ்சாலும் அணைஞ்சிடாம சுடருது, எந்த காலத்திலும் தூங்கிடாம ஒளிருது. மேக சட்டை போட்டுக்கிட்ட வானத்தை பாரு, அதில் வண்ணங்களை தீட்டி வச்ச அண்ணாச்சி யாரு? ஆயிரம் பல்லாயிரமா கேள்விகள் கேளு, பல அறிவியல் ஆச்சரியம் ஆகாயத்தில் பாரு. ஆயிரம் பல்லாயிரமாய் கேள்விகள் கேளு, பல அறிவியல் ஆச்சரியம் ஆகாயத்தில் பாரு. தலைக்கு மேல இருப்பது எல்லாம் விழுந்திடாம எப்படி சுழலுது? தலைக்கு மேல இருப்பது எல்லாம்
விழுந்திடாம எப்படி சுழலுது, எந்த ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும், எந்த ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் சொந்தம் என்று வானம் விரிந்து கிடக்குது. நாம் கண்டறிந்து மகிழ்ந்திடத்தான் அழைக்குது. மேகச்சட்டு போட்டுக்கிட்ட வானத்தை பாரு, அதில் வண்ணங்களை தீட்டி வச்ச அண்ணாச்சியாரு. வானத்துல கேணி இருக்கா, அதை தோண்ட அங்கே ஆளும் இருக்கா. வானத்துல கேணி இருக்கா, அதை தோண்ட அங்கே ஆளும் இருக்கா. கயிறு இல்லாம வாளி இல்லாம, கயிறு இல்லாம வாளி இல்லாம தண்ணி எப்படி கீழே வந்து கொட்டுது, என் கண்ணத்துல மழை துளியா தட்டுது. மேகச்சட்டு போட்டுக்கிட்ட வானத்தை பாரு, அதில் வண்ணங்களை தீட்டி வச்ச அண்ணாச்சி யாரு. நன்றி தோழர்களே. நன்றி. இன்றைய நிகழ்வு குழந்தைகளுக்கான நிகழ்வு வடிவமைத்ததுல அவங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறது ஒரு வகையான சர்க்கானல வைக்கலாம். அத அப்படி வைக்கிறதுக்கு யோசனை இல்லை. அதை தாண்டி அவங்க படிக்கிற புத்தகம் நிறைய இருக்குது. அந்த புத்தகத்தோட எழுத்தாளர்கள் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுட்டா நல்லா இருக்குன்றதுக்காக அவங்க படிக்க சொல்ல போற புத்தகத்தோட எழுத்தாளர்களும் அவங்க இப்ப எழுதின மற்ற நூல்களும் அவங்களுக்கு ஒரு வரிசையப்படுத்திருக்கோம். அதை நம்ம பார்க்க அமர்வு 202 உலக புத்தகத்தினை புற கொண்டாடு. புத்தகங்கள் மட்டுமே உங்களை வந்து நீங்க கவனிக்கிற இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு எளிமைப்படுத்தி உணர வைக்கும். ஏன்னா அது எளிமைப்படுத்தப்பட்ட எழுத்துக்களை உள்ளடக்கியது. முதலா வந்து தமிழ்ச்செல்வனுடைய புத்தகம் தான் இதுல வந்து ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க. அவருடைய எழுதின சமீபத்தில் இதை மீண்டும் பதிப்பு கண்டது ரெக்கைகள் விரியும் காலம் இருக்கு. நிவேதான்றவங்க வந்து வீடுன்ற தமிழ்ச்செல்வனுடைய கதையை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எழுத்தாளர் விழியன். தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கான நிறைய புத்தகங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது. இது காராபுந்தி. இச்சா பச்சான்னு சொல்லிட்டு நிறைய புத்தகம் எடுத்துக்கல, ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகம் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து காந்திபுரத்துல இருந்து ஸ்ரீ லட்சுமன் வந்து ரோபுன்ற புத்தகத்தை பேசியிருக்காரு. எழுத்தாளர் உதயசங்கருடைய புத்தகங்கள் சிறார் இலக்கியத்துல ஒரு முக்கியமான மயில்கள். அவருடைய புத்தகங்கள் அண்டாமலை, இதை பேசுறதுக்கு ஜெய் ஸ்ரீராம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்த பேசுறேன். மலையாள குழந்தையோட எடுத்த மலையாள குழந்தை எழுத்துறாங்க. அபிமன்யோட புத்தகம் வந்து தமிழ மொழிபெயர்த்தாரு உதயசங்கர். வாயு மனிதர்கள் அதை வந்து காஜிய மடாலா நைட்டிங்கேல் பேசியிருந்தாங்க. குழந்தை எழுத்தாளர் பா செல்வா ஸ்ரீராம் அவருடைய புத்தகம் வந்து கரிச்சான் குஞ்சில் குயில் முட்டைன்னு சொல்லிட்டு சமீபத்துல சூடு பதிப்பகத்துல வெளியானது. அந்த புத்தகத்தை ஹேமந்த்ராஜ் பேசியிருந்தாரு. பேராசிரியர் மாடசாமியருடைய புத்தகங்களும் இருக்குது, அதையும் பேசியிருக்கிறாங்க. குழந்தைகளின் நூறு மொழிகள். எனக்குரிய இடம் எங்கே. இந்த மாச்சித்தார் தோமஸ் பாளையம் நம்முடைய ஏற்கனவே கூட பேசியிருக்காங்க. அவருடைய அந்த கோயிலிருந்து மதுரை கோயிலிருந்து பேசினாரு. எழுத்தாளர் எஸ் பாலபாரதி அவருடைய புத்தகங்களை குழந்தைகளுக்கான முழுக்க முழுக்க குழந்தை இலக்கியங்கள் தான். மந்திர சந்திப்பு, பூமிக்கு அடியில் ஒரு மர்மம், அதே கோமஸ் பழத்தில இருந்து அக்ஷய ஸ்ரீங்கிறவங்க பேசுறாங்க. சுண்டக்காய் இளவரசன்
ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனோட புத்தகத்தை தான் வந்து நம்ம தமிழ் மொழியில வேறு தொழில் கொண்டிருக்கோம். தமிழ் மொழி பணி மனிதன்கள் அவருடைய கதைகளிலே சிறுவர் கதைகளுக்கு கதைகளே இருக்கிறது. ஆண்டர்சன் கதைகள் சொல்லிட்டு தமிழிலும் வாசிக்க முடிஞ்சிருக்கேன். கடற்கண்ணி வான் பதிப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு இது வந்து ஸ்வேதா நிறைமதி பள்ளியில கள்ளக்குறிச்சிருந்து பேசுறாங்க. பேரில் துணிக்கின்ற அந்த கதை எடுத்து பேசுறாங்க. இந்த குழந்தை வந்து காஜி ஆரவர் நைட்டிங்கல்ன்றவங்க வந்து அவங்களே ஒரு கதையை சொல்றாங்க. எழுத்தாளர் சரவண் பார்த்தசாரதி விஞ்ஞானி வீராசாமி அந்த இதை வந்து ராம நித்தி கள்ளக்குறிச்சிருந்து பேசுறாரு. இத்தனை குழந்தைகளும் இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக காத்திருக்கிறாங்க. புத்தகங்கள் பற்றி குழந்தைகள் பேசுறாங்க அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைய நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வோட தொடக்கம் வந்து வழக்கம் போல ஒரு காணல் என்ற அதே மாதிரி இதை வழங்க தருவதற்காக முதல்ல வந்து ஒரு குழந்தை அது வந்து அதுக்கு ஒரு நம்ம ஒரு புகைப்படத்தை நம்ம காட்டி நம்ம அங்க வரவேற்க ஜெய் ஸ்ரீராம் காஞ்சிபுரம் அண்டாமலை உதயசங்கரோட படைப்பு கொடுக்குறாங்க. இந்த குழந்தை பத்தி சொல்லணும்னா முகநூல்ல தொடர்ச்சியாக கதைகள் தினமும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு குழந்தை இது. தினமும் வந்து ரொம்பவும் பிரயத்தனம் எடுக்காம அந்த கூட கதைகளை எல்லாம் ரொம்ப ஆர்வமா தொடர்ச்சியாக சில நேரத்தை தொடர் கதைகளுக்கு ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாக நம் முகநூல் பரப்பில் பார்க்கிறோம். அந்த குழந்தை இன்னைக்கு பேசிருக்கிறாரு. அவர் பேசுகிற கதை வந்து உதயசங்கருடைய அண்ணாமலை. அவரை வரவேற்று உபசரிப்பது தமிழர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமைப்படுகிறது. நான் அவன் அண்மை பண்ணா இருக்கிறேன் அண்மை பண்ணல தேவர ஒரு பேர் எதுல இருக்கிற ஒரு லட்சம் இல்லையா இப்ப பண்ணிக்க அன்மிட்ட ஆயிடுச்சா நான் பேசு பேசு. வணக்கம், என் பெயர் ஜெய் ஸ்ரீராம். நான் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து பேச வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பிறந்த நாள் காணும் கள்ளக்குறிச்சி சார்பாக கருணாகரன் அங்கிளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உதயசங்கர் தாத்தா எழுதிய அண்டாமழை அப்படின்ற இந்த புக்ல இருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இலவசம் 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 அப்படின்ற கதையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கலியூர்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை கலிராஜா அப்படின்னு ஒரு ராஜா வந்து ஆண்டு வந்தாரு. அந்த கலிராஜாவுக்கு வந்து நம்ம வேலையே செய்யாம நம்ம வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதை பத்தி மந்திரிங்களெல்லாம் கூப்பிட்டு எப்படி நான் எப்படி வாழ முடியும், எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மந்திரிங்களுக்கும் அந்த ஆசை இருக்காதா, அவங்களாம் அந்த ஆசைப்பட்டு சரிங்க ராஜா எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நாங்க யோசிச்சு வந்து உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் கேட்டுட்டு போறாங்க. ஒரு வாரம் இல்லாம மூணு ராத்திரி மூணு பகல் அவங்க யோசிச்சு ராஜா கிட்ட வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க. அந்த ஐடியா வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அடுத்த நாள் காலையில கலிராஜா எழுந்து பார்த்தா ஊர் ஃபுல்லா பேனருமா விளம்பரமா இருக்கு. என்னன்னு பார்த்தா ராஜாவோட பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாருக்கும் ஒரு விசிறி இலவசம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே பிரமிப்பா இருக்கு, ஏன் இப்படி தராங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா மக்களுக்கு வந்து எது இலவசமா தந்தாலும் அவங்க போய் வாங்கிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாரும் அடிச்சு பிடிச்சி எல்லாரும் அந்த இடத்துல போயிட்டு அவங்கவுங்க ஒரு நெகிழி விசிறியா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த நெகிழி விசிறி வாங்கி ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரி வாங்குற அதிகாரிங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வரித்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன வரி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா விசிறி வாங்கினீங்கல்ல
விசிறி இலவசம், ஆனா அதுல இருந்து வர காத்து வந்து காத்துக்கு வந்து நீங்க வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவங்களும் வந்து என்னடா பண்றது அதிகாரிங்க வந்து கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொடுத்துடுறாங்க வரிய. அப்புறம் டிவில பார்த்தா விளம்பரத்துல ஒரு தாத்தா ஒரு பொண்ணு ஒரு சின்ன பையன் இருக்காங்க. அவங்க வந்து விசிறி இல்லாம எங்க வாழ்க்கையே இருந்திருந்தது, கலிராஜா வந்து எங்களுக்கு விசிறி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ரொம்ப நல்லா வாழறோம், இவ்வளோ விசிறி கொடுத்த கலிராஜாக்கு காத்து வரி கூட கட்ட முடியாதா, நான் கட்டுவேன் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விளம்பரத்துல சொல்லிட்டு இருந்தாங்களா. இதுவே 24 மணி நேரமும் டிவில ஓடிட்டு இருந்ததுனால இருக்கிற மக்கள் எல்லாரும் அதையே பார்த்து நானும் கட்டுவேன் காத்து வரி நானும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி கொடுக்க வரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு வீட்டுக்கும் விறகு இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் மக்கள் திருப்பியும் இதையும் போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் விறகு வாங்கினீங்கல்ல அதுக்கு தீ வரி கட்டுக்க அப்படின்னு சொல்லி அதே ஆளுங்க வந்து வரி கேக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து காசு வரி கட்டணும்ல அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து இலவசத்துக்கே மக்கள் வந்து பழகிட்டு இதே மாதிரி இலவசத்துக்கே மக்கள் வந்து பழகிட்டு ரெண்டு தோசை வாங்கினா ஒரு வடை இலவசம்னு தரணும், காய்கறி வாங்கினா கருவேப்பிலை இலவசம் தரணும், கோழிக்கறி வாங்கினா ஒரு முட்டை இலவசம் தரணும், ரெண்டு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க. எப்பயாச்சும் ஒரு வாரத்துல வந்து கலிராஜா வந்து இலவசம் தராம விட்டுட்டாருன்னா இவங்க வந்து இலவசத்துக்காக வேண்டும் வேண்டும் இலவசம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராட ஆரம்பிச்சிருவாங்க. போராட இதே மாதிரி மக்கள் எல்லாருக்கும் இலவசத்துக்காகவே முடிக்கிட்டாங்க. இலவசத்துக்காக காத்திருந்து அவங்க வேலைக்கு எல்லாம் போகாம இருந்தாங்களா, இலவசம் வேலைக்கு போகாததுனால அவங்க கிட்ட காசும் இல்லை, இலவசத்துக்கு வாங்கிட்டு வரியும் கட்ட முடியல. அதனால ராஜா வந்து இந்த இலவசத்துக்கு கொஞ்ச நாளைக்கு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டே மக்கள் எல்லாரும் வந்து வீட்டுல இருந்து மற்றவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த வந்து எல்லார் வீட்டுக்கும் சும்மா போயிட்டே இருந்தா. ரொம்ப நாள் கல்லூரில் இருந்த எல்லா வீட்டுக்கும் அங்க போயிட்டு வந்தா இவங்க போற சண்டையில இவளாலே தாங்க முடியாம அவ அக்காவான அறிவு தேவதை கூப்பிட்டு நீங்க ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஃபுல்லா சொல்றா. அந்த கதையை கேட்ட அக்கா வந்து யோசிச்சா இன்னும் கொஞ்சம் நாள்ல மழை காலமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஐடியாவை பண்ண அந்த ஐடியா அடுத்த நாள் காலையில பார்த்தா விளம்பர பலகைகள்லாம் இருந்தது. என்னதுன்னா காலையில ஒரு மணி நேரமும் சாயந்தரமும் ஒரு மணி நேரமும் நடக்கிறவங்களுக்கு ஒரு கோப்பை கம்மங்கூழ் இலவசம், யாரெல்லாம் நிலத்துல அரசு நிலத்துல இருக்கிற கல்லு களை மற்ற குப்பையெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ப தானியம் இலவசம், யாரெல்லாம் வந்து மண்ணை வந்து நோண்டுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு இலவசம், யாரெல்லாம் வந்து விதை நடுறாங்களோ அவங்களுக்குலாம் அரிசி இலவசம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை பண்றா. இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே ரொம்ப நாளா அவங்க அந்த வேலையை பண்ணி அந்த இடம் ஃபுல்லா அவங்க வந்து அறுவடை இது பண்ணாங்க, விதை போட்டு நட்டுட்டாங்க எல்லாத்தையும். அடுத்து மழை காலம் முடிஞ்ச உடனே பார்த்தா அறுவடைக்கு எல்லா நெல்லும் கரெக்ட் தயாரா இருக்கு. அப்ப வந்து அறிவு தேவதை காலையிலயே ஒரு விளம்பரத்தை வச்சுட்டு போயிட்டா, இந்த பாருங்க உழைப்புக்கான பலனா உங்களுக்கு வந்து இவ்வளோ இது விளைச்சல் கிடைச்சிருக்கு, இது தெரியாம நீங்க போய் இலவசத்துக்கு போய் நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்த்தணும். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் உணர்ந்து இதுக்கு மேல நாங்க இலவசத்துக்கிட்ட போக மாட்டோம், அரிய தேவதை நம்மளுக்கு நல்லா புரிய வச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சு இவங்க வந்து விவசாயமே பண்ண ஆரம்பிச்சாங்க. நாடு ஃபுல்லா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்பவும் கலிராஜா வந்து இலவசத்துக்கு கொடுக்குறாரு, ஆனா அந்த பக்கம் ஒரு ஈக்காக்கா கூட எட்டி போல. அதுக்கப்புறம் மன்னரும் வந்து சாதாரணமா பழகிட்டாரு, மக்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. இதோட இந்த கதையை முடியுது. நன்றி. நம்ம கதையோட எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி எல்லாத்துக்கும் விமர்சனம் கேட்கலாம், நடுநிலை பேசிட்டு இருந்தா டிஸ்டர்பா இருக்கும். நான் அடுத்தது இப்ப வந்து சுண்டக்காய் இளவரசன் பேசுறதுக்காக அக்ஷயாஷ்டி இருக்கு. அக்ஷயாஷ்டி இருக்கிறீங்களா? கையா இருக்கீங்களா? கையை உழுத்துங்க.
அக்ஷயஸ்ரீ காமர்ஸ் பாளையம் மதுரை பகுதியில் இருக்கிறாங்க. அம்பேத்கர் மாலை நேர படிப்பகத்துல தொடர்ச்சியா படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் முக்கியமானவங்க, தொடர்ச்சியா கதைகளை கவனிச்சு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. சங்கரேஸ்வரி தொடர் இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த நிகழ்வை சிறப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வேளை அந்த குழந்தை வர தேர்ந்தெடுக்கிறோம். நன்றி. சின்ன குழந்தைகளுக்கு வந்து நிறைய எழுதும் போதோ இல்ல கதை படிக்கும் போதோ நிறைய கேள்விகள் எழும். அதே மாதிரி இந்த கதைகளிலயும் நிறைய கேள்விகள் நிறைய புதிர்களோட இருக்கு. நீங்க ஆர்வத்தோட படிங்க, இந்த அந்த புக் வந்து எல்லா குழந்தைகளும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை எழுதாங்க சார். சரி, எல்லாரும் கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? போகமோ அதே மாதிரி அவனும் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து போறான். அப்ப வந்து அத்தை வந்து கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வராங்க. ஒரு பெரிய காய்கறி கூடையை வாங்கி அதுல ஒவ்வொரு காய்கறியும் எடுத்து எடுத்து வெளியே வெளியே வைக்கிறான். அப்ப கொத்து கொத்தா என்னமும் பச்சை வேல இருக்கு. உடனே அதை பார்த்துட்டு அத்தை இது என்னது, கத்திரிக்காவா அப்படின்னு சொல்லி அத்தை கேட்கிறான். உடனே அத்தை சொல்றாங்க, இது கத்திரிக்காய் இல்லப்பா, சுண்டக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அவன் ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டான். அப்ப ஆதினான் ஒரு பொண்ணு வந்து பாட்டிகிட்ட கேக்குது, அவன் ஏன் பாட்டி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பாட்டி சொல்றாங்க, சுண்டக்காய் வந்து கசப்போம், அதனால அதை அவனுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த ஆதிரா பொண்ணு கேக்குது, சுண்டக்காய் வந்து நம்மளுக்கெல்லாம் உடம்புக்கு நல்லதா, அத நீங்க ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாண்டாப்பா, நம்மளோட சாப்பாடுல எல்லா சுவையும் இருக்கணும், அப்பதான் நம்ம உடம்புக்கு நல்லது. அப்ப பாவக்காய் சுண்டக்காய் இந்த மாதிரி கசப்பான உணவுகளை எடுத்துக்கிட்டா வயிற்றுல உள்ள புண்ணு புழுக்கள்லாம் அப்படியே செத்து போயிடும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அவன் திரும்பியும் ரூம்ல இருந்து வெளியே வந்து திண்ணையில உட்கார்ந்து இருக்கான். நம்ம வீட்டுல எல்லாம் அத்தை கேட்பாங்கள, தம்பியா அத்தை காணி கடைக்கு போயிட்டு வா அப்படி கேட்பாங்கல்ல, அதே மாதிரி அவங்க அத்தையும் அவங்களோட கேக்குறாங்க, தம்பி எனக்காக எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு கேக்குறப்ப செய்வேன் தான் அப்படின்னு நான் சொன்னான். சொன்னதுக்கு ஒரு உரலும் அந்த சுண்டக்காயும் கொடுக்குறாங்க. மேமா அந்த சுண்டக்காவை வந்து போட்டிக்கிடுச்சான், எல்லாமே செதற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இன்னொரு அதை எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து திருமணி போட்டு போட்டு இடிச்சுட்டு இருந்தானா, திருமணி எல்லாமே செதற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாட்டி பார்த்து சொல்றாங்க, எல்லாமே இடிக்கும் போது நாலஞ்சு பெரிய போகதான் செய்யும், ஃபர்ஸ்ட் இருக்கிறத உடம்புக்குள்ள இருக்கிறத இடி, அதுக்கப்புறம் கடைசியில அதை எடுத்து இடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. மேமா அவனும் யோசிக்கிறான், இதுவும் சரிதான், இருந்தாலும் திடீர்னு மறந்துட்டோம்னா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு இடிக்க ஆரம்பிச்சான். அப்படி கொஞ்சம் இடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கைப்பிடி அள்ளி போட்டு இடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சுண்டக்காய் மட்டும் வெளியே தாய் ஓடி போயிருச்சு. அதனால வெளியே தாய் ஓடுது அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறான். திருப்படியும் போயி எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு இடிக்க பாக்குறா, அது இடியாம ஒரே ஒரு ஓரத்தை மட்டும் இருக்கு. திருப்படியும் நடுவுல எடுத்து வச்சு இடிக்க பாக்க அது இடியம் மாட்டேது. தனியா இருக்கிறனால இடிய மாட்டீங்களோ, அப்ப கூட ரெண்டு போட்டு இடிப்போம்னு எக்ஸ்ட்ரா போட்டு இடிக்கிறான். அப்பயும் தாவி வெளியே ஓடிடுச்சு. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாட்டியை திரும்பி பாக்குறான். பாட்டி தூணில சாஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு இருந்ததுனால பாட்டி எதுவுமே கேட்காம அந்த சுந்தர்காயை வந்து கையில எடுத்து பாக்குறான். கையில எடுத்து பார்த்தோடனே அந்த சுந்தர்காய் வந்து பேச ஆரம்பிக்குது, என்னை விட்டுருங்க நான் ஓடி போயிருவேன், என்னை விட்டுருங்க சொல்லி பேச ஆரம்பிக்குது. அதுல நான் ஆச்சரியமா பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். உடனே அந்த
உடனே கேக்குறான், நீ எப்படி பேசுற அப்படின்னு கேக்குறான். உடனே இந்த சுண்டக்கா சொல்லுது, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குது. அவைய வந்து என்ன சத்தியம் கேட்டிருக்குன்னா, என் உயிருக்கு நீ எந்த ஆபத்தும் விளைவிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறப்ப அத்தை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா இடிச்சிட்டியா வந்து கூடு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவா இடிச்சதை மட்டும் பாத்திரத்துல எடுத்து அத்தையிட கொண்டு போய் கொடுக்குறான். அப்ப அத்தையிட சூர்யா கேக்குறான், இதை என்ன செய்ய போறீங்கட்ட அப்படின்னு கேக்குறப்ப, இதை வேக வச்சு அதை உப்பு தயிரெல்லாம் ஊத்தி காய வச்சோம்னா வத்தல் அது காய வச்சிருந்தோம்னா வத்தல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்படி அறைக்குள்ள போறான். அறைக்குள்ள போயிட்டு அந்த சின்னக்காவை கையில எடுத்து வச்சு பாக்குறான். அதுக்கு கடுகு மாதிரி குட்டி உள்ள அழகான கண்ணு, அந்த மூக்கு இருக்கிற இடத்துல லைட்டா குடைச்சிருந்து, அப்புறம் நகத்தால கீறி விட்ட மாதிரி அழகான வாய் அப்படின்னு அழகா இருந்துச்சு. திருமணியே பேசுது, என்னை விட்டுருங்க, என்னை ஓடி போயிருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு பேசுது. அப்புறம் இது தனியா பேசணுமே எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போறதுக்காண்டி வாசல் வந்து நின்றான். நம்மளாம் சின்ன பிள்ளைல என்ன செய்யணும், அந்த வண்டி மாதிரிலாம் வாயிலே சவுண்ட் விட்டுட்டு ஓடுவோம்ல, அதே மாதிரி அவனும் அந்த இருக்கு தள்ளதுக்கு அதே மாதிரியே போறான். அந்த இடத்துக்கு வந்தோடனே லைட்டா வாய்ஸ கம்மி பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறா, யாருமே இல்லை, நல்லதா போச்சு அப்படின்னு ஒரு மரத்துக்கடியில போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த சுண்டக்காய எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அவங்க என்ன பேசியிருக்கும் அந்த சுண்டக்கா சொல்றேன். இந்த சுண்டக்கா அவன் கையில எடுத்து வச்சோடனே திருமணி அதை விட்டுருங்க, நான் ஓடி போயிருந்தேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்குது. அப்படியே அவன் சொல்றான், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நான் உன்கிட்ட ஒரு சத்தியம் கேட்டேன், நீ பதிலே சொல்லலே அப்படின்னு சொல்லி அந்த சுண்டக்கா சொல்லுது. உடனே நீ என்ன சத்தியம் கேட்ட, என் உயிருக்கு எந்த ஆபத்து விளைவிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே அவனும் சத்தியம் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சுண்டக்கா சொல்லுது, என் பேரு சுந்தரன், நான் வந்து ஒரு நாட்டோட இளவரசன், எனக்கு வந்து மந்திர ஜாலங்கள் எல்லாம் தெரியும், ஏழு கடல் தாண்டி ஏழு கண்டங்கள் தாண்டி ஏழு மலைகள் தாண்டி ஒரு குழிக்குள்ளதான் எங்க நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி கதைய சொல்லுது. என்னது ஏழு கண்டங்கள் தாண்டி ஏழு மலைகள் தாண்டியா மந்திர ஜாலங்களா? ஆமா, உங்க ஸ்கூல் உங்க பள்ளிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, எங்க பள்ளி வந்து கதை மட்டும்தான் படிப்போம், கதை மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேர்வு அப்படின்றப்ப தேர்வெல்லாம் ஒரு காட்சி சொல்லுவாங்க, அதை வச்சு நாங்க கதையா அமைச்சு சொல்லுவோம், அதுதான் எங்களுக்கான தேர்வு. ஆமா நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த சுண்டக்கா சொல்லுது, நான் வந்து வியாசாபுரியோட இளவரசன், எனக்கு வந்து அப்பா அம்மா இல்ல, என்னை எங்க மாமாதான் வளர்க்கிறாரு, நான் வந்து குருவரத்துல படிச்சுட்டு இருந்தப்ப எங்க குரு வந்து ஒரு மானை போய் வேட்டையாடிச்சு ஒரு முயலை போய் வேட்டையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நாங்க வந்துட்டு இருக்கப்ப முயல் ஒரு புசு புசுன்னு முயல் வந்து எங்க கண்ணு மேல நின்றுச்சு. அதை பத்திலேயே நாங்க ஓடுறோமா, அப்ப ஒரு இடத்துல போய் நின்றுட்டேன். அப்போ ஒரு வேட்டு மனிதன் வந்து எனக்கு தடுத்தான், நீ என்ன பண்ற, எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறப்ப, ஒரு முயலை வந்து வேட்டையாடு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு.
அவன் சாகுனா உடனே பழிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு சும்மாவே இருந்துட்டான். அங்க இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சீரட்ட அந்த குருட்ட வந்து கேக்குறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்க நாட்டோட இளவரசன் அவருக்கு அப்பா அம்மா இல்ல எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. உடனே அந்த குருவும் வருத்தப்பட்டு, அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனை வந்து நான் சுண்டக்காயா மாத்திட்டேனே, ஆனா கொடுத்த சாபத்தை பெற முடியாதே அப்படின்ட்டு, நீ மகா பௌர்ணமி வரைக்கும் இந்த சுண்டக்காயாவே இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு சாபம் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாட சொல்றான். இது என்ன கஷ்டம்னா, அவனை சபிச்ச அன்னைக்கு முன்னாடிதான் அந்த மகா பௌர்ணமி வந்து வந்துட்டு போயிருக்கு. திருமுறையும் அந்த ஏழு மலைகள் தாண்டி ஏழு கண்டங்களை தாண்டி இப்போ உன் கையில வந்து இருக்கேன், இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுதான் அந்த மகா பௌர்ணமி வரும், அதுக்காண்டிதான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சுண்டக்கா வந்து சூர்யாட சொல்றான். அதுக்கப்புறம் இது சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க, மாணிக்கம் சித்திரேன்னு. அவங்க ரெண்டு பேர் வர்றப்ப அவன் அவங்க ரெண்டு பேர் வர்றதை கவனிச்சுட்டு அந்த சுண்டக்காயத்தி பாக்கெட்ல போட்டுட்டான். பாக்கெட்ல போட்டுட்டு சித்திரை வந்து கேட்கிறான், யார்கிட்ட தனியா பேசிட்டு இருந்தா, என்ன பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறப்ப, இங்க யாருமே இல்ல, நான் எப்படி தனியா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே சரி நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப, நம்ம வெடி தேங்காய் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வெடி தேங்காவா, அப்படின்னா என்ன அப்படின்னு சூர்யா வந்து கேக்குறான். வெடி தேங்காய் தெரியாதா, தேங்காவோட குருவிய பிச்சு அதுல மூணு ஓட்டை இருக்கும்ல, அதுல ஒரு ஓட்டைய உடைச்சு அதுக்குள்ள கொடிகள்ல அப்படின்னா அதெல்லாம் போட்டு மூடி விட்டுறான். அப்படி நல்லா குலுக்கிட்டு தீக்குள்ள தூக்கி எறியணும், அது வந்து வெடிச்சு கதறி அதை எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்போ வில்சன் வேற வந்துருவான், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, இல்ல எங்க பாட்டியை தேடுவாங்க நான் போறேன் அப்படின்னு கிளம்புறான். வில்சனும் வரான், அவனுக்கு அதே பதிலே சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். நான் ராத்திரி ஆயிடுச்சு தூங்கறோம்ல, அதனால அறைக்குள்ள போய் வேமா சுண்டக்காயை கையில எடுத்து வச்சு பாக்குறான். ஆமா நீ எனக்கு கதை சொல்றேன்னு சொன்னேன், அது சொல்லு அப்படின்ட்டு சுண்டக்காயை வந்து தராணி பக்கத்துல வச்சு இவனும் ஒரு சாஞ்சு படுத்து கதை கேட்க ஆரம்பிச்சான். அந்த சுண்டக்காய் ஸ்டார்ட் பண்ணோடனே மங்கள போயிட்டு ஒரு நாள் இருந்துச்சான். அதுல வந்து ஒரு மன்னர் இருந்தாராம், அவருக்கு ரெண்டு பையன்கள். அந்த ரெண்டு பையன் மன்னர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வழக்கமா வேட்டையாட போவாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் வேட்டையாட போனாங்க. அதுலயும் எல்லாருக்கும் நான் சொல்லவா வேணும், துடி துடிப்பா இருப்பாங்கல்ல வேமா, அந்த வாளியெல்லாம் அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க, அவங்க ரெண்டு பேர் கண்டையும் ரெண்டு மானம் பட்டுச்சு. மேமா அந்த மானம் தத்திட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த மூத்த இளவரசர் மட்டும் தொலைச்சு போயிட்டாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா தம்பியை காணும், படைகளை காணமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பயங்கரமான இன்னும் சத்தம் கேக்குது, அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, பயந்துட்டு திரும்பி பார்க்கறோம் ஒரு பயங்கரமான புலி, அந்த புளிய பார்த்துட்டு மரத்துல ஏறிட்டான், பக்கத்துல இருந்த மரத்துல ஏறிட்டான். அந்த புளி என்ன செஞ்சுட்டு, நீ வேமா நடந்து வந்து மரத்துக்கு இருந்துட்டு, நீங்க என்கிட்ட வேணா தப்பிச்சிருக்கலாம், உன் மேல ஒரு ஆபத்து இருக்கு அதை பாத்தியா அப்படின்னு கேக்குது. உடனே அவனும் மேல பாக்குறான், ஒரு கரடி உட்கார்ந்து இருக்கு. அய்யோ இன்னொரு ஆபத்தா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பாக்குறான். அந்த கரடி சொல்லுது, என்னை பார்த்து பயப்படாத, நானே அந்த புலிக்கு பயந்துருக்கு மேல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கரடி சொல்லுது. சரின்ட்டு ரெண்டு பேருமே கரடியும் புலியும் மேல உட்கார்ந்து இருக்கு, அந்த இளவரசனும் மேல உட்கார்ந்து இருக்காங்க, அந்த புலி மட்டும் கீழே இருக்கு. ஆயிடுச்சு நிறைய இருட்டிடுச்சு, இல்லா வெளிச்சத்துல அந்த புலிய பாக்குறாங்க ரெண்டு பேரும். அது பயங்கரமான பசியில இருக்கு, எப்படா அவங்க ரெண்டு பேரும் கீழே வருவாங்க நம்மளுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. அப்ப அவங்க ராத்திரி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் தூங்கணும் இல்ல, அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த கண்ண தூக்கமா வருது. திடீர்னு தூங்கி கீழே விழுந்துட்டோம்னா குடி நம்மள சாப்பிட்டுமே அப்படின்ற பயத்துல தூங்காம இருந்தாங்க. ஏமா அந்த கரடி சொல்லுது, நண்பா நீ மேலவா, நான் தூங்குறப்ப நீ என்னைய காவல் காத்துக்கோ, நீ தூங்குறப்ப நான் உன்னை காவல் காத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதேமா அந்த இளவரசனும் படுத்த உடனே தூங்கிட்டான். உடனே அந்த கரடி வந்து கரடிட்ட வந்து குடி பேசுது. என்ன பேசிருக்கோம் கரடா தெரியுமா, என்ன பேசிருக்கோம்னா, என்ன பேசிருக்கோம்னா, நீயே நானும் ஒரே காட்டு விலங்கு,
ரெண்டு வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, அந்த மனுஷன் வேற ஒரு மனுஷன், அவனை தள்ளி விட்டுனா உடனே வித்துதே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே அந்த கரடி சொல்லுதான், ஏ புலி, உன்னோட பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன், என்னை நம்பி ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கான், அவனை எப்படி நான் தள்ளி விடுறது அப்படின்னு, நான் எப்படி அவனை தள்ளி விட போறது இல்ல, நீ போ அப்படின்னு சொல்லி கரடி சொல்லுதான். அதையும் கேட்காம அந்த புலி கீழே இருக்குதான். திரும்படியும் கரடி படுத்துறது அந்த இளவரசன் என்று கவல் காக்குறாரு. உடனே அதே பேச்சோட புலி வந்து இளவரசன் பேசுது, அதே பேச்சுதான், இது என்னதான் இருந்தாலும் அந்த கரடிதான் என்ற உணவாக உணவா வர வேண்டியது, அதுக்கப்புறம் தான் நீ வந்து என்கிட்ட மாட்டுன, பேசாமட்டி அந்த கரடியை தள்ளி விட்டுறேன், நான் உனி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் பேசுது. உடனே அவனும் யோசிக்கிறான், நம்மளுக்கு குசுதான் முக்கியம், கரடியா முக்கியம் அப்படின்னு தேவ தள்ளி விட்டுட்டான். அந்த கரடியும் அப்படியே கிரையில இருந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஒரு கிரை மட்டும் குடிச்சு மேலே ஏறி வந்துருச்சு. அந்த மனுஷனுக்கு பயம் ஆயிடுச்சு. என்ன பயம்னா, புலித மாட்டி செத்து இருந்தா கூட பரவாயில்ல, அது உசுரோட மேல வருதே, நம்மள ஏதாவது செஞ்சிருமோன்ற பயம். தெய்வமா கரடியும் மேல வந்து உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யாம கலையை வீடு வரை வெயிட் பண்ணிருச்சு. கல்ல விழுந்தவனே ஒரு குச்சி எடுத்து கையில வச்சுட்டு அவனோட நாடியை தூக்கி, உன்னை நம்பிதான படுத்துருந்தேன், எனக்கு நீ துரோகம் செய்யலாமா அப்படின்னு அந்த மனுஷன்கிட்ட சொல்லுது. உன் நாக்க காட்டு அப்படின்னு கேட்கிறப்ப, நம்மதான் தப்பு செஞ்சிருக்கோமே, நாக்கு காட்டுவோம்னு அந்த மனுஷன் நாக்க காட்டினான். நாக்குல என்னமோ எழுதிச்சான். எழுதிட்டு அந்த கரடியும் அதோட தொகையை பார்த்து போயிடுச்சு. அந்த மனுஷனும் அது அவனோட நாட்டை பார்த்து போயிட்டான். அப்ப அப்பா தம்பி எல்லாரும் அவன் கேட்கிறாங்க, என்னாச்சு என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்கிறப்ப பதிலே பேசல. அவரோட அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாருமே கேட்கிறாங்க, இதுவே பேசல. அப்புறம் அந்த அப்பா வந்து பயந்துட்டு ஜோசியக்காரரை கூப்பிடுங்க அப்படின்னு ஜோதிடர் வராரு. அவன் ஜோதிடர்னா என்ன செய்வாங்க, சோவி உருட்டி போடுவாங்கல்ல, அதே மாதிரி அவரும் ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை உருட்டி பார்த்துட்டு இதெல்லாம் சொல்றாரு. அந்த இளவரசனும் வந்து அப்பாட நடந்ததெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சொல்ல வராரு. அவர் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஆனா வார்த்தை வந்து வேற ஒண்ணுமும் வருது. அந்த வார்த்தை என்னன்னா, நதி நதின்ற ஒரு வார்த்தை. அப்ப அந்த ஜோதிடர்கிட்ட வந்து கேக்குறாங்க, இதுக்கான பரிகாரம் இருக்கா, இதுக்கான பரிகாரம் என்ன, அந்த நதிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் நதிக்கான அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு அந்த ஜோதிடர் சொல்றாரு. தான் நம்பி இருந்த நண்பருக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்படின்னாரு. இதுக்கான பரிகாரம் அப்படின்றப்ப மன்னர் சொல்றாரு, தன்னை நம்பியிருந்த நண்பனையே காப்பாத்தவே எப்படி நாட்டு மக்களை காப்பாத்த போறான், அப்ப என் நாட்டுல இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த மகளை வந்து நாடு கடத்திட்டாங்க. நாடு கடத்தினதுக்கு அப்புறம் இரண்டாவது மையனுக்கு முடிசூட காத்திருந்தாங்க. அந்த இரண்டாவது மையன் அண்ணனை தேடுறாரு, அண்ணனை நிறைய தேடுறாரு, கிடைக்கல. அவரும் அந்த பட்டத்தை வாங்கிட்டு நாட்டை நல்லா ஆட்சி பண்றாரு. உடனே சூரிய தூக்கு தூக்கமும் வந்துருச்சு, அவனும் நல்லா படுத்துங்கிட்டான். அதே மாதிரி அடுத்த நாளும் இன்னொரு கதை சொல்றாங்க. இந்த கதை பெருசா இருக்கனால அந்த கதையை நான் கட் பண்ணிட்டேன், லாஸ்ட் கடைசி வரேன். அடுத்த கதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க திரும்படியும் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு அந்த சுண்டக்கா வந்து மகா போர்வங்கிட்ட ஒரு இளவரசன் வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். அந்த சூரிய அஞ்சு பாக்குறப்ப, ஐயோ என்னடா யாரோ உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்துல ஏஞ்சி உட்காடுறான். வேமா உட்கார்ந்ததுக்கு அப்புறம், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறப்ப, நான் தான் சுந்தரன் இளவரசன், நைட் வந்து நிலா வச்சம் வந்து என்னை கவர்ந்துருச்சு, அதனால தோட்டத்துக்கு வேமா முடிஞ்சு போய் நிலா கூட உள்ளாடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, அந்த நிலா வெளிச்சம் பத்தி நான் இளவரசனா மாறிட்டேன், நீ ரெண்டு நாளா உயிரோட பாதுகாத்து இருந்த, அதை எப்படி நான் உங்க சொல்லாம போறது அப்படின்னு சொல்லி இருந்து சொல்லிட்டு போவோன்னு கூட உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ போயிட்டேன்னா எனக்கு யார் கதை சொல்லுவா, நான் எப்படி யார்கிட்ட போய் கதை கேட்கறது அப்படின்னு ரொம்ப சோகமா இருந்தானா. அப்ப வந்து அந்த சுந்தரன் இளவரசன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உன்னை தேடி நான் வந்து கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த இளவரசன். வேணா அவனும் அரமனசோட சரி போயிட்டு வாங்க அப்படின்னு மனசே வராம சொல்றேன். நம்மளும் அப்படின்னா வீட்டுக்கு ஏதாவது விருந்தாளி இருந்தாங்கன்னா போக விடுவோமா, அதே மாதிரி அவனும் மனசே இல்லாம சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் காத்துட்டு இருக்கான்.
ஆங்கில திரைப்படங்கள் மிகப்பெரிய காவியங்களா வந்து படப்படம் சிறப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நன்றி. சுதா தோட ஏதாவது சொல்றீங்களா? ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கப்பா, அழகு. குழந்தைகளோட மனநிலையில அது பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப அழகா இருந்துச்சுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து யார அடைக்கிறேன்னா, மா சித்தார் வெளிச்சம் உறுதி மாடசாமியருடைய எழுத்துல வந்த அந்த புத்தகம் அதே இருப்பார். சித்தார்த்தி எங்க இருக்கிறாரு? கையை உயர்த்து பார்த்தோம். ஆஹ், ஓகே ஓகே. நந்தகுமார்ன்றதுல இருக்கிறியா? ஓகே ஓகே. ஓகே, சித்தார்த்தி நான் அன்மியூட் பண்றாரு. மா சித்தார் தோமஸ் பாளையம் மதுரை. திருப்பி மீண்டும் சொல்றது, அம்பேத்கர் மாலை நேர படிக்கோட்டத்துல இருக்கிற அந்த குழந்தைகள் தான் இவங்க தான் மீண்டும் கதை சொல்ல வராங்க. நந்தகுமார் ஆன் மியூட் பண்றேன். ஆபீஸ் அனைவருக்கும் புத்தக தின அனைவருக்கும் புத்தக தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். நான் வந்து என் பெயர் வந்து மா சித்தார், எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன். நான் வந்து வெளிச்சம் உறுதி என்கிற புத்தகத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் சா மாடசாமி, ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர். தந்தை பெரியார் போல பெண் விடுதலைக்காக போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண் சொத்துரிமையும் மற்றும் மறுமணமும், அதை பற்றி தான் உங்களுடன் இந்த கதையில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காவேரின்னு ஒரு ஊர்ல காவேரின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாலு குழந்தைகளும், கணவர் வந்து கொத்தனார் வேலை பார்க்கிறாரு. அவர் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய நோய் இருந்துச்சு. அது தெரியாம அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவங்களுக்கு. அப்புறம் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாலு பிள்ளைங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்போ நான் அவங்க நினைச்சாங்க, நானும் எதுக்கு உசுரோட இருந்துட்டு இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்புறம் அவங்க பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்கள பார்த்தோன்னே அந்த இறந்து போற இதையே மறந்துட்டாங்க. அப்புறம் வந்து இது டவுன்ல இருந்து மாணவிகளும் பேராசிரியர்களும் வந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வீக்ல என்ன கேட்டுக்கு இருக்கப்ப காவேரி வீக்லயே வந்து கேட்டாங்க. காவேரி வீக்ல சொன்னாங்க, கணவர் வந்து இறந்துட்டாரு, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க மாமனார் மாமியார் என்ன பண்றாங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, எங்க மாமனார் மாமியார் வந்து நல்ல வசதியா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க, சரி அவங்க அவங்களோட சொத்துல வந்து உங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு பாதி பங்கு அவங்க இதுல சொத்துல வந்து வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனையை போய் ஊர்ல எல்லாத்தையும் சொல்லி அவங்க காவேரிக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி ஊர்ல எல்லார்ட்டையும் சொல்லி ஸோ அவங்கள கூப்பிட்டு போனாங்க மாமனார் வீட்டுக்கு. அவங்க மாமனார் வீட்டில் போய் சொத்து கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவள் சொத்தெல்லாம் தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீம்பு பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு வந்து நாங்கள் கோர்ட்டு கேஸு எங்கனாலும் போவோம் காவேரிக்காக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, சரி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உங்க காவேரி நினைச்சாங்க இந்த நாலு பிள்ளைங்களை வந்து அந்த காசுல வந்து சின்ன பெட்டி கடையோ காய்கறி கடையோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதுல வர வருமானத்துல நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்க. இந்த பெண் குழந்தைகளை விழிப்புணர்வும் பாதுகாப்பும் தரது கல்வி மட்டுமே உங்கள் பெண் குழந்தைகளை படிக்க வைங்கள். நன்றி தோழர். நன்றி தோழர். கட்டுரை எடுத்து வந்து சொல்லியிருக்கிறாரு. வேணுகோபால் தோழர் இருக்கிறீங்களா?
சரி ஓகே நான் பின்னாடி பேசிட்டா அடுத்தடுத்து பேசுறதுக்கு அப்புறம் பேசுறேன். அடுத்தது ஸ்ரீ லட்சுமன் ரோபு பிடியினோட புத்தகத்தை பேசுறாரு. ஸ்ரீ லட்சுமன் இரு லட்சுமன் கூப்பிடுறேன். ஸ்ரீ லட்சுமன் காஞ்சிபுரத்துல இருந்து ஏற்கனவே பேசின ஜெய் ஸ்ரீராமோட தம்பி. இவரும் வந்து தொடர்ச்சியா முகநூல வந்து தொடர்ச்சியா கதைகள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு குழந்தை தான். இந்த குழந்தை தான் இப்பொழுது நிகழ வழங்குறாங்க. அவரை வரவேற்று பேசிருக்கிறோம். லட்சுமன் அன்பப்பட்டது அனைவருக்கும் வணக்கம். இங்க புத்தக நாளன்று கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து சக்கரபாண்டி அண்ணனும் மோலோலி சாரும்ன்ற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். சக்கரபாண்டி அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டூடியோ இருந்துச்சு. ஸ்டூடியோல வந்து நிறைய டிஜிட்டல் கேமரா ஸ்கிரீனு அப்புறமா ஃபோக்கஸ் லைட் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை தான், அவர் கடைக்கு கஸ்டமரே வரமாட்டாங்க. ஏன் கஸ்டமர் வரமாட்டாருன்னா அவர் ஒழுங்கா போட்டோ பிடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கேண்டீன்ல வந்து இன்னொரு கடை இருக்கும், அங்க போய் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப மோலோலி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கதையோட தலைப்பிலேயே பாத்திருக்கோம். அவர் தான் வந்து ஒரு எலி. அவருக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து அவரோட வீட்டுல வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை. அதனால வந்து ஸ்டூடியோ அந்த எலிகள்லாம் வந்து சக்கரபாண்டி அண்ணனை பத்தி அவனுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கினே, ஒரே ஒரு குறைச்சல்தான், கடைக்கே கஸ்டமர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கினே இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவரோட கடைக்கு நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கிளாஸ்ல செஞ்ச ஒரு டேபிள்ல வந்து ஏறி நின்று சக்கரபாண்டி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சவுண்டா கடிச்சு அப்படியே வந்து நியூஸ் பேப்பர் படிச்சிருந்த சக்கரபாண்டி அண்ணன் அப்படியே திரும்பி பார்த்தா அப்படியே எலின்னு சொன்ன உடனே அப்படியே கட்டையை எடுத்துக்கினு அடிக்கலாம்னு போகும்போது ஐயோ கடாலி டெபிளச்சோ உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்று நிற்கும்போது என்னோட போட்டோ எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி நம்ம கடைக்கு தான் எலி காக்கா கூட வர மாட்டேங்குது, எலி வந்திருக்கு, இதையாவது போட்டோ எடுத்து ஃபேமஸ் ஆகுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஸ்டூடியோ கிட்டேன்னு போறாரு. ஸ்டூடியோ கிட்டேன்னு போயிட்டு அப்படியே கேமராவில் அந்த பட்டன் கிளிக் பண்ணலான்னு போகும்போது தப்புன்னு சக்கரபாண்டி அண்ணன் அப்படின்னு ஒரு சவுண்ட் கிடைச்சு, எனக்கு மேல இருந்து இந்த மாதிரி வியூல வந்து போட்டோ எடுக்க வேணாம், எனக்கு ரெண்டு ஸ்டூல் போட்டு இங்க நேரா போட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டூல் போட்டு மேல வந்து மோல்வலி நிக்க வச்சுட்டு அப்படியே திரும்ப பட்டனை கிளிக் பண்ணலான்னு போகும்போது சக்கரபாண்டி அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நானும் ஒரு கருப்பு எலி, பின்னாடி இருக்கத்தோ ஒரு கருப்பு ஸ்கிரீனு, எப்படி எங்க கண்ணு வாய் மட்டும்தானே தெரியும், என் உடம்பு எப்படி தெரியும், ஒழுங்கா ப்ளூ ஸ்கிரீன் மாத்துங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ப்ளூ ஸ்கிரீனும் மாத்தி விட்டு திரும்ப பட்டனை கிளிக் பண்ணலான்னு போகும்போது சக்கரபாண்டி அண்ணன் அப்படின்னு கேட்டு, இப்ப மோலோலி கேட்ட கேள்விக்கு வந்து சக்கரபாண்டி அண்ணனுக்கு கோபம் சும்மா பொச்சு இருந்துச்சு. எனக்கு மேக்கப் எல்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சு. அப்படியே கோபத்தோட அதுக்கு கொஞ்சோண்டு மேக்கப் போட்டு திரும்ப கிளிக் பண்ணலான்னு போகும்போது, ஆனா என் மூஞ்சி பாருங்க நேரா இருந்து பார்த்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் சைட்ல இருந்து எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஸ்டூலையும் கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு எடுக்கலான்னு போய் கிளிக் பண்ணாரு. கிளிக் பண்ண கேமராவே ஒத்தாக்கல, சும்மா கீழே பார்த்து கிளிக் பண்ணாரு. அப்போ ஒரு கட்சி திரும்ப கிளிக் பண்ணலான்னு போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வெளியேந்து ஒரு குரல் கெடுச்சு, பக்கத்து கடையில இருக்கிற ஒரு அண்ணன் வந்து கரண்ட் கம்ப விழுந்துச்சான், அதனால மூணு நாள் கழிச்சுதான் கரண்ட் வரும் அப்படின்னு சொன்ன உடனே மோலோலிக்கு இடியும் இந்த மாதிரி தப்புன்னு அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. மூணு நாள் கழிச்சு வந்தா அங்க ஒரே கூட்டம், என்னன்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பேசினா, எலியே இவ்வளவு சூப்பரா போட்டோ எடுக்கிறாரு, நம்ம இங்கதான் நானும் வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா மோலோலி போட்டோ வந்து பெருசா இருந்துச்சு. அப்புறமா வந்து சக்கரபாண்டி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கத்துன உடனே, அதுக்கு முன்னால்தான் என் கடை இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கு இதா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைஸ் குட்டியோண்டு அதோட போட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு தந்தாரு. அது எடுத்துக்கினா அதுவும் வீட்டுல மாட்டி வச்சுக்கினா அப்பப்பா அதை ரசிச்சுன்னு சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி.
இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து தொடர்ச்சியா முகநூல்ல கதை சொல்றவங்க இல்லையா, அவ்வளவு அழகா இருந்துச்சு. சக்கரபாண்டியன்னே சக்கரபாண்டியன்னே ரொம்ப அழகா இருந்துச்சு கண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு பேரோட கக்கும் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்ததா வந்து நிவேதா நிறைமதி இருக்காங்களா, ரெடியா இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. சரி வேற என்ன பேச போறாங்க? வீடு தானே. கர்ணா கேக்குதா? வால்யூம் கேக்கல தானே? இல்ல இல்ல கேக்கவே இல்ல. ஒரு நிமிஷம். ஐக்கால நிவேதா இருக்கங்களா? இருக்கா இருக்க. என்ன பேர்ல இருக்கிறாங்க? உங்க மொபைலா? அனைவருக்கும் வணக்கம். எந்த மொபைல்ல இருக்கிறாங்கன்னு கேட்ட. வீடியோ இல்லமா? அப்படி கர்ணா வீடியோ வருதா இல்லையா? எந்த மொபைல் இருக்கறாங்க? ஓ நிவேதாவே இருக்கங்களா? பாப்பா பாப்பா நிவேதா நிவேதா ஸ்வேதான் போட்டுருக்கேன் பாரு. நீங்க உங்களுக்கு ஆஃப் பண்ணுங்க. ரெண்டு இது வருது, எக்கோ வருது பக்கத்துல. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வீடு என்ற கதையை நிறைமதியை சேர்ந்த நிவேதா அவர்கள் வந்து வீடு தமிழ்ச்செல்வன் எழுதின அந்த புத்தகத்தில் சொல்ல இருக்கிறாங்க. அவரை வரவேற்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வீடு அனைவருக்கும் வணக்கம். நான் வீடு என்ற கதையை சொல்கிறேன். புளியங்குளம் என்ற ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து பரீட்சை நடக்குது. பரீட்சை நடந்து முடிச்ச பிறகு ஒரு மாசம் லீவ் விடுறாங்க. பசங்க எல்லாத்துக்கும் ஜாலியா இருக்கு. அப்ப வந்து இது ரங்கன்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ரொம்ப வாலுத்தனமா பண்ணுவான். எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு கிள்ளிக்கிட்டு எல்லாத்தையும் பண்றதுனால அவங்க அம்மா கிட்ட வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அவன் தம்பி குமரன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தனால நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அவன் கிட்ட அவங்க அண்ணன் கிட்ட வந்து சொல்றான். அவன் அண்ணன் கிட்ட நீ அம்மா கிட்ட கோல் மூட்டி விடுறதானே போற அப்படின்றான். இல்ல நான் அம்மா கிட்ட தண்ணி வீட்டுக்கு தண்ணி குடிக்க போறேன் அப்படின்றான். இல்ல நீ என்ன கோல் மூட்டி விட போறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ரங்கன் வந்து குமரனை கீழே இடிச்சு தள்ளும் போது குமரன் வந்து அழுவிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போய் அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். அப்ப வந்து சாயந்தரம் ஆன பிறகு அவன் வீட்டுக்கு பஸ்ட் எடுக்க சொல்லி போகும்போது ஒருத்தர் வழியில வந்து புளியங்குளம் இதான அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் வந்து வேற ஒரு வழிய தப்பான வழிய காமிக்கிறான். அந்த வழியில அப்புறம் அவங்க போறாங்க. போய் அப்புறம் வீட்டுக்கு போறான். போன உடனே அவங்க வீட்டுல கறி வாசனை தூக்குது. அப்ப வந்து நம்ம அம்மா தீபாவளிக்கு தானே கறி எடுப்பாங்க, எப்படி இப்ப கறி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி போய் பாக்குறான். அப்ப பாக்கும்போது நம்ம வழி தப்பா சொன்னவங்க வந்து அங்க உட்கார்ந்து இருக்காங்க. உட்காந்துடனே வாடா மாமா வந்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப அவங்க அம்மா அவனை கூப்பிடுறாங்க. போன பிறகு உக்காடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் நைட்டு அவங்க மாமா அங்கேயே தங்குறாங்க. தங்கி மறுநாள் காலையில ஏஞ்சி அவங்க மாமா வந்து சென்னைக்கு கிளம்புறாங்க. ரங்கன் அவங்க அம்மா இருந்துகிட்டு ரங்கன் நீயும் போடா மாமா கூட ஊருக்குன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பிவிட்ட பிறகு போறாங்க. ரங்கன் அவங்க அத்தைக்கு வந்து ரங்கன் வந்ததே பிடிக்கல. அப்போ வந்து அவனை எப்ப பார்த்தாலும் தண்ணி சென்னையில கிடைக்காதனால அவனை அங்கே இங்கே வேலை செய்ய சொல்லி தண்ணி ஊத்திட்டு வா ஊத்திட்டு வய சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க மாமா வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அப்புறம் அவங்க மாமா வெளியூருக்கு கிளம்பி போறாங்க. அப்புறம் அவன் வந்து அவன் வந்து எங்க போயிட்டான். அப்ப வந்து அவன் போன பிறகு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க மாமா வராங்க. வந்து பையன் எங்கன்னு கேட்கும்போது
அவன் இருந்துகிட்டு அவன் ரெண்டு அவங்க அத்தை இருந்துகிட்டு அவன் ரெண்டு நாளாவே காணும், அவனை நான் தேடி தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க மாமா இருந்துகிட்டு போறாங்க. போய் தேடும் போது அவன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பேகுக்கு தலைக்கு அடியில வச்சு படுத்திருக்கான். ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, உடம்பு தொட்டு பார்த்தா சூடா ஜுரம் அடிக்குது. அவங்க மாமா தூக்கிட்டு வந்து அவனை ஹாஸ்பிட்டல காமிச்சு கொஞ்ச நாள்லயே சரி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவங்க மாமா இருந்துகிட்டு அவன் இருந்துகிட்டு சொல்றான் ரங்கன் வந்துட்டு அவங்க மாமா கிட்ட, என்னைய மாமா என்னைய ஊர்ல அழைச்சிட்டு போய் விடுங்க அப்படின்றாங்க. எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுறப்ப நான் போய் உன்னை அழைச்சிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடந்த பிறகு வீட்டுக்கு அவங்க மாமா அவனை அழைச்சிட்டு போய் அவங்க ஊர்ல விடுறாங்க. ரங்கனை வந்து பசங்க எல்லாம் விளையாட வர வந்து கூப்பிடுறாங்க, அவன் வந்து வரல அப்படின்றான். அப்புறம் அவங்க தம்பி கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் அன்பா பழகுறான். அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட வந்து நல்லா அன்பா பழகுறான். அவன் முன்ன வாழ்த்தனம் பண்ணதுக்கு இப்ப அவங்க சென்னையில போய் இப்பக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மடியில படுத்து அவங்க நைட்டு ஃபுல்லா தூங்குறான். அவங்க அம்மா தலைய தட்டி விடுறாங்க. நன்றி. சிறப்பு. நான் பின்னாடி வந்து தொடர்ச்சி பேசுவோம். இப்ப நான் அடுத்ததான் வந்து ஹேமந்த் ராஜ் கூப்பிடுறேன். ஹேமந்த் ரெடியா இருக்கீங்களா? கை உயர்த்தி காட்டுங்க. நம்ம என்னாச்சு? நம்ம வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு பாரு. வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. நிதின் ரெடியா இருக்கிறியா? நிதின் ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருந்த வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. இருங்க நான் கூப்பிடுறேன். காலையில போஸ்டர் டிசைன் பண்றப்ப இவருடைய தம்பியோட போட்டோ போட்டோம், அதனாலே கண்டிப்பா போட்டோ காட்டுறதுக்காக தான். ராமு நிதின் கள்ளக்குறிச்சி பகுதி சேர்ந்தவர். அவர் பேச இருக்கிற புத்தகம் விஞ்ஞானி வீராசாமி சரவணன் பார்க் சார் எழுதுற புத்தகம். அவரை வரவேற்கிறார். பண்ணிட்டப்பா பேசுவேன். கேக்கல ஆடியோ கேக்கல. இல்ல ஆடியோ கேக்கல, மொபைல இருந்து பின்ன கேட்டுட்டு சொல்லி பாருங்க. இல்லைன்னா அப்பா மொபைல கனெக்ட் ஆகுது. ராஜசேகரன் அப்பா மொபைல பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கருணாகரன் அங்கிள்க்கும்
அவரோட அப்பாக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆரியம் நிதின், கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற புத்தகத்தோட பெயர் என்னன்னா விஞ்ஞானி வீராசாமி. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பெயர் சரவணன் பார்த்தசாரதி. இந்த புத்தகத்தை அறிவியல் வெளியிட வெளிவந்திருக்கு. இதுல விஞ்ஞானி வீராசாமி பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் சம்பந்தமான விஷயத்த நிறைய சொல்லித்தராரு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பள்ளி முடிஞ்சு 8ஆம் வகுப்பு படிக்கும் 4 மாணவர்கள் வெளியே பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது விஞ்ஞானி வீராசாமி தோட்டத்து வழியா போறாங்க. அப்போ அவர் வந்து மண்ணில் ஏதோ படுத்துக்கிட்டு ஏதோ செய்யற மாதிரி பார்த்தாங்க. உடனே இந்த மாணவர்கள் அவங்க கிட்ட அவர்கிட்ட போய் ஐயா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சத்தம் போடாதீங்க அப்படின்னு செய்கையில சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு என்ன சொல்றாருன்னா நான் இந்த மண்ணை ஆய்வு செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு மாணவன் கேக்குறான் ஐயா நீங்க மண்ணில் என்ன ஆராய்ச்சி செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அதுக்கு அவர் சொல்றாரு இங்க மண்ணில் என்னென்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே எல்லாரும் ஒரே குரலா சொல்றாங்க எனக்கு என் வகுப்புல இந்த சொல்லி தந்திருக்காங்க மண்ணு வந்து 3 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு சரியா சொன்னீங்க அது என்னென்ன வகைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரி நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னன்னா மேல்மண் நடுமண் அடிமண் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஒரு மாணவன் திரும்பி தொடர்றான் மேல்மண் வந்து சத்துமிக்க மண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்றான். எதனால சத்து மிக்கதா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உடனே இன்னொரு மாணவன் சொல்றான் ஐயா மரத்துல இருந்து விழுற இலை தலை கிளை இதெல்லாமே மண்ணுல உரமா மாறுது. அது மட்டும் இல்லாம விலங்குகளோட கழிவும் அதுல கலக்குறனால அது வந்து ரொம்ப சத்து மிக்க மண்ணா இருக்குது. அதனாலதான் அந்த மண்ணுல நம்ம விவசாயம் செய்யறோம் அப்படின்னே அவரு பாராட்டுறாரு. உடனே நடுமண்ல நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறாரு. உடனே சொல்றாங்க அதுலதான் நம்ம வைக்கிற செடியோட வேர் வந்து டைட்டா போய் நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒரு மாணவன் மட்டும் சொல்றான் இந்த மண் வந்து கல்லுல இருந்துதான் வந்துச்சு அப்படின்றான். இந்த கல்லுல இருந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. அவங்க எல்லாம் திருப்பி யோசிக்கிறாங்க. உடனே அவரே சொல்றாரு இது வர்றதுக்கு பல லட்ச வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஆச்சரியத்துல பாக்குறாங்க இந்த கல்லு எப்படி உருவாச்சு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. திரும்பவும் யோசிக்கிறாங்க. அவர் சொல்றாரு எரிமலை வெடிச்சு அதோட குழம்பு வெளிய வந்து உறைஞ்சு போயி வெடிச்சதுதான் இந்த கல்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த கல்லு மலை புயல்ல உருண்டு துகள்கள் அந்த கல்களோ கற்களோட துகள்கள் தான் மண்ணா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே அந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு விஷயம் மண்ணுல மட்டுமே இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதை விட நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க அறிவியலை கத்துக்கிட்டா உங்களுக்கு இன்னும் அறிவியலை இந்த அறிவியல் சம்பந்தமா நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா எங்க வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க எல்லாரும் வீட்டுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு மாணவன் கல் தெறிக்கி விழுகுறான். அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க நீ இந்த கல்லு நீயே உருட்டி மண்ணாக்கிருவியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அறிவியலை படிக்க படிக்க நமக்கு
மூளையும் வளருதுன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. ராஜசேகர் தோழர் வீட்டுல இருந்து ஒரு அறிவியல் பிள்ளையை பிடிச்சாச்சு, இன்னும் அறிவியல் நிறைய கேட்கலாம். நன்றிப்பா, நன்றி. அடுத்து மலாலா பேசிருக்கிறாங்க, அவங்கள அழைச்சு தொடங்க. நான் பின்னாடி வந்து எல்லாத்தையும் பேசுறேம்மா, பின்னாடி வந்து பேசுறேன். மலாலா வாங்க. அதாவது பி அபிமன்யு ஒரு எட்டாவது படிக்கிற மாணவர்கள் எழுதின ஒரு புத்தகம் அது. அதை வாயு மனிதர்கள் சொல்லிட்டு தமிழ்ல வந்து உரை சங்கத்தோட கொடுத்துருக்காரு. அதை காஜிய மலாலா நைட்டிங்கேல் இப்ப உங்களோட உரையாடும். அதே வர நீங்க அந்த மொபைல் எடுத்து அங்க பாத்துக்கிச்சியா? ஆ, உட்காந்து அங்க எடுத்து. சீக்கிரமா கனெக்ட் வணக்கம், வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். சாரி, நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால இங்கே எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால என்னை கூப்பிடும் போது பண்ண முடியல எனக்கு. அதனால இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் பேச போகிற கதை டாபிக் நான் பேசுகிறேன் அங்கிள். ஆ, பேசுங்க, கேட்குது. நான் ஏற்கனவே ஆடியோ மியூட் பண்ணிட்டு பேசிட்டு போட்டுருக்கு. ஹேமந்த் ராஜ் வந்து ஏற்கனவே நம்மள்ட பப்பட் ஷோ பண்ணுவாரு, குடுக்குறதுலேருந்து பேச வந்துருக்கிறாரு. அவரை வர வச்சு உபசரிக்கிறேன், பாருங்கள், தொடர் நீங்க பேசுங்க. நான் பண்ண போற நான் சொல்ல போற கதை பேர் வந்து கரிச்சான் குஞ்சும் குயில் முட்டையும். அந்த கதையை எழுதுனது வந்து செல்வா ஸ்ரீராம். அது வந்து செல்வா ஸ்ரீராம் அவர் எழுதல, அவர் சொல்ல சொல்ல அவங்க அம்மா தான் எழுதினாரு. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். ஸ்ரீராம்னு ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அந்த தங்கச்சி வந்து யூகேஜி படிக்கிறாங்க. அந்த தங்கச்சியோட பேர் வந்து மதிவதனி. மதிவதனியும் ஸ்ரீராம் அவங்க அப்பா அம்மா பாட்டி என்னென்னலாம் பண்ணாங்க இந்த கொரோனா காலத்தில் அப்படின்னு தான் நம்ம இந்த கதைக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த கதையில் நம்மளுக்கே இந்த கொரோனா குவாரண்டைனில் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் வீட்டுக்குள்ளேயே இருந்து, அதனால் அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சுது. இந்த கொரோனாக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட ஸ்ரீராமும் மதி வந்துனையும் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இங்கே காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போதெல்லாம் அவங்க அப்பா வேலைக்கு பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ எங்களால் அப்போ அவங்க அப்பா கிட்ட பேச முடியாது. அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்தால் இவங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அப்பா வந்து வர்றதுக்கே 7 மணி ஆகிடும். 7 மணி வந்து அவர் வந்து பில் ஒர்க்ஸ்லாம் பார்ப்பார். அந்த பில் ஒர்க்ஸ்லாம் பார்த்து வர்றதுக்குள்ளே எந்திரிச்சு இந்த முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவங்க குடும்பம் எல்லாமே தூங்க ரெடி ஆகிடுவாங்க. அதனால் அப்பயும் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் முடியாது. இந்த கொரோனா குவாரண்டைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவங்க ஸ்ரீராமும் மதிவதனியும் அவங்க அப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. என்னென்னலாம் பண்ணாங்கன்னா,
கிரிக்கெட் விளாண்டாங்க. அதுக்கப்புறமா தெருநாய்க்கு சாப்பாடு வச்சாங்க, குருவிகளுக்கு தண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே அப்பாவால் தான் மதிவதனிக்கும் ஸ்ரீராமுக்கும் மரம் வளர்க்குற ஆசை வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அவங்க அம்மாவை பற்றி பார்க்கலாம். அவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து நிறையா புத்தகம் படிக்க பிடிக்கும், பாடல் நல்லா பாடுவாங்க. ஸ்ரீராமுக்கும் மதிவதனிக்கும் அவங்க அப்பா சி அவங்க அம்மா வந்து நிறைய கதை சொல்லுவாங்க. அந்த அவங்க அம்மாவால் தான் ஸ்ரீராமுக்கும் மதிவதனிக்கும் புத்தகம் படிக்கிற ஆசை வந்துச்சு. நல்லு மாமான்னு இந்த குவாரண்டைனில் அவங்க வந்து ஒரு காலேஜ் லெக்சரராக இருந்தாங்க. இந்த குவாரண்டைனில் நல்லு மாமான்னு அவங்க ஸ்ரீராமோட மாமா அவங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் தானே நடந்துச்சு, அதனால் ஜூம் மீட்டிங்கில் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் கொரோனாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீராமோட அம்மாவை கூப்பிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமோட அம்மாவும் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே மீட்டிங் பண்ணும்போதெல்லாம் ஸ்ரீராமும் மதிவதனையும் டிஸ்டர்பே பண்ணாமல் நல்ல பிள்ளையா அவங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க அவங்க அம்மாவுக்கு புத்தகம் படிக்கிற ஆசை எப்படி வந்துச்சுன்னா, சரிதாத்தேன்னு நல்லு மாமா சரிதாத்தையால் தான் அவங்க அம்மாவுக்கு புத்தகம் படிக்கிற ஆசை வந்துச்சான். அதுக்காக ஸ்ரீராமும் மதுவதனையும் அந்த அத்தைக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்காங்களாம். அவங்களால அவங்க அம்மாவுக்கு புத்தகம் படிக்கிற ஆசை வந்துச்சு, அவங்க அம்மாவால் இவனுக்கு புத்தகம் படிக்கிற ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்களோட ஆன்லைன் கிளாஸை பற்றி பார்க்கலாம். அவங்க ஆன்லைன் கிளாஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு இந்த கொரோனா முன்னாடி ஸ்கூல் தானே போயிட்டு இருந்தோம், அதனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்ரீராமுக்கும் சரி அவங்க தங்கச்சி மதிவதனிக்கும் சரி ரொம்ப பிடிக்குமா. ஸ்கூலுக்கு போயிட்டு அதிகம் ஆன்சர் பண்ணாமல் நல்லா லிசன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து லிசன் பண்ணதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் படிப்பாங்களாம். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு எடுத்து வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறமா இந்த கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸ்னால அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா லேப்டாப் ஃபோன் கம்ப்யூட்டர் அதில் தானே நம்ம கவனிக்கிறோம், அதனால் நிறைய ஸ்க்ரீன் பார்க்குறதுனால அவனுக்கு கண் எரிச்சல் வருது. ஸ்ரீராமுக்கு இவனுக்கே இப்படி இருக்குன்னா அவங்க தங்கச்சி பாப்பா கேஜி தானே படிக்குது, அவங்க தங்கச்சி பாப்பா அழுதுருச்சு. அதனால் என்ன சொல்லிட்டாங்க அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த வருஷம் படிக்க வேணாம், நான் அவனுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் தான் போக வேணாம் சொன்னாங்க. படிக்க வேணாம் சொல்ல, ஆன்லைன் கிளாஸ் போக வேணாம், நான் உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதனால் இந்த நீங்கள் நிறைய வருஷம் படிக்க தான் போகிறீங்க, இந்த ஒரு வருஷம் விடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஸ்ரீராமோட அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னோன்னே இவனும் சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு விட்டுறாங்க. இப்போ அவங்களோட பாட்டியை பற்றி பார்க்கலாம். அவங்களோட பாட்டி அவங்க வீட்டில் டிவி அதிகமாக பார்க்குறதுன்னா அவங்க பாட்டி தான். அவங்க எப்போ டிவி ஓடினாலும் கிரிக்கெட் தான் அதிகமாக ஓடுமா, ஏன்னா அவங்க பாட்டிக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா. டெஸ்ட் மேட்ச்சில் கூட 90 ஓவர்ஸ் விடாமல் பார்ப்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு நாடகம் பார்க்குற பழக்கம் கிடையாதான், அப்பப்போ சினிமா பார்ப்பாங்களாம், ஆனால் ஃபுல்லாக பார்க்குறது கிரிக்கெட் தானா. இப்போ வந்து நம்ம ஒரு பறவையை பற்றி ஆசையை பார்க்கலாம். அதாவது ஸ்ரீராமுக்கு எப்படி பறவைகளுக்கு ஆசை வந்துச்சு பறவையை பார்க்க அப்படின்னு. இந்த குவாரண்டைன்லலாம் அவங்கெல்லாம் பரபரப்பாக ஸ்கூலுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க. அதனால அவங்க பால்கனியில் உட்காந்து இயற்கையை ரசித்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால் இந்த குவாரண்டைனில் அவங்க வீட்டு பால்கனியில் உட்காந்து குடும்பமாக கொஞ்ச நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம், இயற்கையை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய பறவைகள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வராதான், ஏன்னா அங்கே நிறைய மரம் இல்லையா. அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க தங்கச்சி மதிவதனி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நம்ம ஏன் நிறைய மரம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலா. அதுக்கப்புறமா இவங்களும் நிறைய மரம் நட்டாங்க, நிறைய பறவையும் வந்துச்சு. அதில் ஸ்ரீராம் முதலாக பார்த்த பறவை வந்து பச்சைக்கிளி. அவனுக்கு பச்சைக்கிளியை ரொம்ப பிடிச்சிது, அதோட மூக்கு சிவப்பாகவும் அதோட உடம்பு பச்சையாகவும் இருந்ததுனால இவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறமா இவங்க நிறைய மரம் நட்டதுனால நிறைய விதவிதமான பறவைகள் வந்துச்சு. அதுக்கப்புறமா
இவன் வந்து அந்த பச்சை கிளிய நான் பிடிச்சி வளர்க்க போறேன் அப்படின்னு இவன் வந்து ஸ்ரீராம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து இல்லை நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அதை நீ கேளு அப்படின்னு சொல்றான். அப்போ உன்ன மாதிரியே ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட எனக்கு பச்சைக்கிளி வேணுமா பச்சைக்கிளி வேணுமா அப்படின்னு அடப்பிடிச்சிட்டு இருந்தானா. அப்போ வந்து அவங்க அம்மாவும் தொல்லை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவன் வந்து தூங்கும் போது நடுராத்திரி இருட்டில் இவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவுனா அவன் வந்து கூண்டில் இருக்கான், அவனுக்கு பிடிச்ச எல்லா உணவும் பக்கத்தில் இருக்குது, ஆனால் அவனால் அவனுக்கு ஃப்ரீயாகவே இல்லை. ஆனால் வெளில பச்சைக்கிளி சுதந்திரமாக சுற்றிட்டுருக்கு, பச்சைக்கிளின்னு இல்லை பறவைகள் சுதந்திரமாக சுற்றிட்டுருக்கு, ஆனால் இவனால் இருக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு பயங்கரமான கனவுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட எனக்கு பச்சைக்கிளிலாம் வேணாமா கிளியை நம்ம அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவன் உணர்ந்துக்கிட்டான். அவங்க அம்மா வந்து சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் அவங்க அம்மா சொன்ன கதை. அதுக்கப்புறமா ஸ்ரீராமும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு பறவை பற்றி சொல்கிறாங்க. என்ன பறவைனா கடல் தாண்டி போகும் பறவைக்கு இளம்பார வழியே இல்லை. இளம்பார வழியே இல்லைன்னா ஓய்வெடுக்க வழியே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய கடலில் அதை தாண்டுறதுக்கு அங்கே பக்கத்தில் ஒரு மரம் கூட இருக்காது, ஏன்னா அது ஓய்வெடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி கடல் தாண்டும் பறவையை நீங்கள் வந்து நிறையா கரண்ட் கம்பத்தில் பார்க்கலாம். அந்த பறவை வந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய இருக்க கடலை அவ்வளோ பெருசாக இருக்க கடலை அது எப்படி தாண்டுது, அது ஒரு அதிசயம் தானே, அதுக்கு எப்படி வழி தெரியுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நமக்கெல்லாம் வழி ஞாபகம் வச்சுக்க மூளை இருக்குது, ஆனால் அது வந்து அதுக்கும் மூளை இருக்குது, ஆனால் அது மூளையால் யோசிக்காது, அதுக்குன்னு தனி பாட்டு இருக்குது, அதுக்கு பேர் வந்து பிரான்ஸ் வேலோ. அதால் அது வந்து எந்த வழியில் போகுது அப்படின்னு ஒரு சின்ன அசைவு மூலம் அதுக்கு உணவு பொருத்துமா, அதனால அது கரெக்டான வழியில் போகுதான்னு அதுக்கே கண்டுபிடிச்சிடும். அது கிளம்பும் போது வழியில் ஏதாச்சும் காஞ்ச குச்சி எடுத்துகிட்டே போகுமா, அதுக்கு ஓய்வெடுக்கணும்னு தோணுச்சுன்னா அது அந்த குச்சியை கடலில் போட்டு அங்கே கொஞ்ச நாளை உக்காந்துட்டு மறுபடியும் கிளம்பிடுமா. இதுதான் நம்ம கடல் பறவையை பற்றி பார்த்தோம். கடல் பறவையை பற்றி பார்த்துட்டோம்ல, இப்போ கரிச்சான் குருவி, கரிச்சான் குருவியை பற்றி பார்க்கலாம். கரிச்சான் குருவி வந்து ரொம்ப தைரியசாலியான குருவி, சின்ன குருவி தான், ஆனால் கழுகு காக்கா போன்ற வைல்ட் பேர்ட்ஸெல்லாம் அது சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான். இந்த கரிச்சான் குருவிக்கு சாப்பாடு என்னென்னா பறக்கும் பூச்சி, இலையில் இருக்கும் பூச்சி, அதுக்கப்புறமா புழு, அதுதான் இதுக்கு சாப்பாடு. இது கூடு ஒரு மரத்தில் கூடு கட்டி முட்டை இட்டு அந்த முட்டை பொறிஞ்சு வரும்போது புறா, கொண்டைக்குருவி, தவிட்டுக்குருவி அந்த மாதிரி மூணு பறவை வந்து அந்த கூட்டுக்கு பக்கத்துலேயே கூடு கட்டி உக்காந்துட்டு இருக்குமா. ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கு வந்து அந்த முட்டை பொறிஞ்சு வரும்போது அது ஏற்கமே ஆக்ரோஷமாக தானே இருக்கும், அது முட்டை பொறிஞ்சு வந்து அந்த குட்டியை காக்கத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும்ல, அதனால் மற்ற பறவைங்கிட்ட அந்த மூணு பறவைங்க கெத்தாக சொல்லுமா, எங்கே கரிச்சான் இருக்காண்டா இப்போ நீ கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக சொல்லுமா. அதுக்கப்புறமா குயில் முட்டை, காக்கா முட்டை, குயில் முட்டை, அதை பற்றி பார்க்கலாம். காக்கா எங்கே கூடு கட்டி, காக்கா ஒரு நாள் கூடு கட்டி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் காக்கா கூடு கட்டி அதில் முட்டை இட்டுச்சான். அதில் ரெண்டு காக்கா இருந்துச்சான், ஒரு காக்கா வந்து சாப்பாடு தேடி போச்சான், இன்னொரு காக்கா அந்த முட்டையை பாதுகாத்துட்டு இருந்துச்சான். அப்போ ரெண்டு குயில் வந்து அதில் ரெண்டு குயில் வந்துட்டு அதில் ஒரு குயில் வந்து அந்த பாதுகாத்துட்டு இருந்துச்சுல அந்த முட்டையை, அந்த முட்டை பாதுகாத்துட்டு இருந்த காக்காவை திசை திருப்பி அது பக்கம் இழுத்துச்சு. அப்போ இன்னொரு குயில் வந்து காக்காவோட முட்டையை கீழே போட்டு உடச்சி அதோட முட்டையை தூக்கி அதில் வச்சுது. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு குயிலும் தப்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த காக்காவும் அது மேலே உக்காந்துச்சு, அது மேலே உக்காந்துட்டு பாதுகாக்க மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த ஸ்ரீராம் பாவம் அந்த காக்கா ஏமாந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தான். அப்போ அவங்க பாட்டியோட டாக்டர் சித்ரா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, காகம் ஒன்று ஏமாறலையே, குயிலுக்கு காகம் உதவி செய்யுமா, ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதான், அதனால் காக்காவோட கூட்டில் தான் அது முட்டையை வைக்குமா, அதுக்கும் தெரியும் அது உதவி பண்ணுறது,
அதுக்கப்புறமா குருவி சி குயிலுக்கு கொத் பழத்தோட ஹார்ட் ஸ்கின் இருக்கும்ல அது கொத்தி திங்க அதுக்கு ஸ்ட்ராங்கான பீக் இல்லை மூக்கு இல்லை அதனால அது அங்கே நின்று ஒரு வித்தியாசமான குரல் எழுப்பும் அந்த குரல் கேட்ட ஏதாச்சும் ஒரு காக்கா வந்து அந்த பழத்தை கொத்தி கொடுத்து குயிலுக்கு உதவி பண்ணும் இது அப்பப்போ நடக்கிறது இல்லை இதுதான் அதோட நேச்சுரல் ஹேபிட்டட் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆள்காட்டி குருவியை பற்றி பார்ப்போம் ஆள்காட்டி குருவினா அதில் ரெண்டு விதம் இருக்குது சிவப்பு ஆள்காட்டி குருவி மஞ்சள் ஆள்காட்டி குருவி இந்த இந்த ஆனால் ஸ்ரீராம் பார்த்தது சிவப்பு ஆள்காட்டி குருவி ஆள்காட்டி குருவினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆள்காட்டி குருவினா இப்போ வித்தியாசமான விலங்கு இல்லை வித்தியாசமான ஆள் அப்படி உள்ளே வந்தால் அது வந்து ஒரு விதமான குரல் எழுப்புமா அந்த குரல் வந்து ஒரு அபாய ஒளி மாதிரி எல்லாம் வார்னிங் மாதிரி ஒரு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆள்காட்டி குருவி ஒரு ஒளி எழுப்புமா அதனால் மற்றவங்களும் ஜாக்கிரதையாக இருப்பாங்களாம் ஸ்ரீ அந்த குருவி வந்து அதோட மூக்கு வந்து சிவப்பாகவும் அந்த மூக்கு நுனியில் கருப்பாகவும் இருக்குமா அதுக்கப்புறமா மஞ்சள் கால்களோடு இருக்குமா அந்த ஆள்காட்டி குருவி அவன் பார்த்தது அதுக்கப்புறமா நீர்க்காகம் நீர்க்காகத்திலே சிறிய நீர்க்காகம் பெரிய நீர்க்காகம்னு இருக்குது அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ ஃபேக்ட்ரி இருக்குது நம்ம வீட்டிலலாம் ஆரோ இருந்தால் அது வந்து வேஸ்டேஜ் வாட்டரில் கொஞ்சோண்டு வரும் அதனால் அது அவ்வளோவா குளம் மாதிரிலாம் இது வராது ஒரு ஆரோ ஃபேக்ட்ரியில் வேஸ்டேஜ் வாட்டர்லாம் சேர்ந்தே அங்கே ஒரு குளம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும்ல அதனால் அதே மாதிரி குளம் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சான் அதில் ஒரு நீர்க்காகம் வந்து ஒரு தலை அதோட உடம்பை முக்கி ஒரு மீனை பிடிச்சிதான் அது அவன் ஒத்து ஸ்ரீராம் வந்து ஒத்து பார்க்கும் போது அவன் வந்து அது வந்து அதோட ஈரத்தோடய பறக்க முடியாதுல அதால் அதனால் அது காய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுச்சான் ஒரு மரத்து உச்சியில் ஒரு மர உச்சியில் இல்லை கிளையில் உக்காந்துட்டு அதோட ரக்கை விரிச்சே உக்காண்டிருக்குமா அது காயில் எரிக்கும் அதுக்கப்புறமா இதை கவனிச்சான் அதுக்கப்புறமா வவால் வவால் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் ராத்திரி வரும் காலில் வந்து அது தூங்கிட்டு இருக்குமா சூரியன் மறைஞ்சானே அது வந்து அதோட வேட்டையை ஆரம்பிக்குமா எங்கள் வீட்டிலலாம் நிறைய வவால் வரும் அதுக்காக தான் நாங்கள் லைட் போட்டே வச்சுருப்போம் அவன் வந்து ஒரு நாள் வேலூருக்கு போகிற வழியில் ஒரு மரத்தில் நிறையா 500,000 கணக்குன்னு பார்த்தானா நம்ம வீட்டுக்கிட்டலாம் 15-10 தானே வரும் ஆனால் அவன் வந்து 500,000 மரத்தில் தொங்கிட்டு இருந்ததில் பார்த்தானா அதனால் அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டானா அதுக்கப்புறமா அமெரிக்காவில் ஒரு வகையான வவால் வந்து ஆடு மாடு அதோட ரத்தத்தை லேசாக குடிக்குமா இந்த இந்த இதை பார்த்து தான் மனிதர்கள் தான் வாம்பயர் என்ற கதைகளை உருவாக்குனாங்களாம் இந்த வவால்கள் வந்து கருப்பாகவும் அதோட முகம் வந்து நறுக்கி இருக்க முகமாகவும் இருக்குமா அதுக்கப்புறமா அதோட உடம்புல லேசாக சிவப்பு கலர் இருக்குமா நன்றி அதுக்கப்புறமா ஸ்ரீராம் போல ஸ்ரீராமோட குடும்பத்து போல் நம்மளும் மரம் நிறைய நடுவோம் அதுக்கப்புறமா த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து ஒரு பெரிய பிரபஞ்சம் அதுக்குள்ள நிறைய கிரகங்கள் நட்சத்திரங்கள் அதுக்கப்புறமா காமெட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறையா இருக்குது அது ஒரே அழகான கிரகம்னா அது நம்ம பூமி தான் அந்த பூமியில் 71% ஆஃப் வாட்டரும் 21% ஆஃப் லேண்டும் இருக்குது அதில் நம்ம நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம் ஸோ தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம சேவ் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லேயும் தண்ணி தேவை தண்ணி இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது அதுக்கப்புறமா நம்ம நிறைய மரத்தை வெட்டுறோம் அது தேவைதான் நம்மளுக்கும் தெரியும் ஆனால் எவ்வளோ நம்ம வந்து மரத்தை வெட்டுற அளவுக்கு மரத்தையும் நடணும் ஆனால் நம்ம மரத்தை வெட்டுறோமே தவிர மரத்தை நடுறதில்ல டிஃபாரஸ்டேஷன் தான் நடந்துகிட்ருக்கு நம்ம உலகத்தில் டிஃபாரஸ்டேஷன் தான் நடந்துகிட்ருக்கு தவிர அஃபாரஸ்டேஷன் நடக்கவே இல்லை ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய மரம் நடுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில் மரம் நட்டுட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் நடுங்க உங்களுக்கு தெரிஞ்சக்கிட்டோ இதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சக்கிட்டேயும் ஸோ மரம் நடுவோம் மழை வளம் பெறுவோம் நன்றி நன்றிகள் நன்றிகள்
நமக்கு மைக்ல கொஞ்சம் சவுண்ட் இருந்துச்சு, மத்தபடி வாய்ஸ்ல நல்லா கேட்டுச்சு. அந்த கரிச்சான் குயில் குயில் முட்டைன்றது வந்து ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த தொடர்ச்சியா நிறைய அதுல பேசியிருப்பாங்க. அந்த குழந்தை சொல்ல சொல்லதான் அவங்க அம்மா எழுதுனாங்க, ஏன்னா அந்த குழந்தை மூன்றாம் வகுப்புல படிக்கிறாரு, அந்த சொல்ல சொல்லதான் எழுதியிருந்தாங்க. ஒரு முக்கியமான புத்தகம், நீங்களும் எழுதலாம் அது மாதிரி, நீங்களா உங்க தோன்றதை உங்க அம்மாவோட கேட்டு நீங்களும் எழுதலாம், அதெல்லாம் திருப்பி ஒரு புத்தகமா போடுறதுக்கு நிறைய சீரார் எழுத்தரோட எழுத்துக்கள்லாம் பதிப்புகள் நிறைய பதிப்புகள் காத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்களும் பண்ணலாம். நன்றிகள் நன்றிகள். சரி, அடுத்து மலாலா அவங்க வராங்க. மலாலா கான் பண்ணி வீடியோ ஆன் பண்ணு. மைக் மைக் ஆடியோ கேட்கலமா? மியூட்ல இருக்கப்பா மலாலா. ஏய் ஆடியோ ஆன் பண்ணு. ஆ பேசு பேசு. நான் எல்லாம் படிச்சிட்டேன். அப்பா படிச்சிட்டே இருக்கேன். பேசு. நான் அப்பா கிட்ட போறேன். நீ பேசு. புரியுது. அப்பா நான் இங்கே வந்துறேன்ப்பா. ஆ சரி. சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். கதை பெயர் வாயு மனிதன். கதை நான் சொல்ற அதுல வர ஒரு பேஜ் பேர் தான் அந்த கதை பேரு. கதை பேர் அப்ப நானே ஏன் கதையை சொல்றா? குட்டி மணிப்பு குட்டி மணிப்பு கதை பேர் குட்டி மணிப்பு. அம்மாவும் அம்மாவும் குழந்தையும் செடிகளை பிடுங்கி நட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது பொண்ணுக்கு காலில் சுளுக்கு பிடித்து விட்டது. அப்போது பொண்ணு வந்து ரொம்ப வலித்தது. அம்மா வந்து மருந்து பொடி வாங்கிட்டு வந்து மேல வச்சாங்க. பொண்ணுக்கு வந்து வலிக்கல, பொண்ணுக்கு அப்புறமா சரியாயிடுச்சு. மறுபடியும் செடிகளை பிடுங்கி நட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது இரவில் ஆனவுடன் இரண்டு பேரும் தூங்கிவிட்டார்கள். அதுக்கு அப்புறமா பொண்ணு எழுந்திருக்கவே இல்லை, ஏன் தெரியவில்லை. நானே ஒரு கதை எழுதினேன், அந்த கதை பேர் என்னதுன்னா, அது இன்னும் குடுக்கலையா இருக்கும். அந்த கதை பேர் என்னதுன்னா, தேவதையும் பேயும். ஒரு ஊர்ல ஒரு தேவதை இருந்துச்சான். அந்த தேவதைக்கு நல்லது செய்யணும்னா ரொம்ப பிடிக்குமா. அப்ப ஒரு நாள் ஒருத்தவர் வந்து மீன்காரர் வந்து மீன் வித்துட்டு போனாராம். அப்ப அந்த மீன்காரர் வந்து மீன் எடுக்கிறப்ப ஒரு மீன் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களாம். அப்ப அந்த மீனை கொடுக்குறப்ப அந்த மீன்ல ஒரு பூச்சி இருந்துச்சான். அப்ப ஒரு பேய் வந்துச்சான். அந்த பேய் வந்து அந்த மீனை வந்து அந்த மீனுக்கு உயிர் கொடுத்துச்சான். அந்த மீன் எடுத்துட்டு போனவங்கள போயிட்டு அந்த மீன் கடிச்சிருச்சான். அப்ப என்ன ஆச்சு, அவங்க வந்து அந்த மீன் அன்னில இருந்து அந்த யாருமே அந்த ஓனர் கிட்ட மீன் வாங்க மாட்டாங்களாம். அப்ப ஒரு நாள்
ஒருத்தர் வந்துட்டு இருந்தாராம். அவர் வந்து அவர் வீட்டுல மீன் வாங்கினாராம். அந்த மீனை பார்க்க அந்த பேயும் அதையும் இதுவாகிச்சான். அப்ப அந்த மீனை செய்ய ஃப்ரெஷ்ஷப் பண்றதுக்குள்ள அந்த மீன் புனலதை பார்த்துட்டு அவர் எடுத்து போயிட்டாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற அந்த மீனை வந்து அவர் தாக்க பார்த்துச்சான் போயிட்டாரு. அவர் அதை குத்தி கொலை பண்ணிட்டாரு. அவர் அப்ப ஒரு நாள் அந்த பேய் வந்து ஒருத்தவரை பார்த்துச்சான். அவரு வந்து வீட்டுல இருந்தாரு. அங்க ஒரு பசங்க இருந்து ரெண்டு பசங்க இருந்துச்சு. அந்த ரெண்டு பசங்க விளையாண்டு இருக்கும் போது அப்ப ஒரு பேய் வந்து அந்த பேய் வந்த இடத்துல அந்த தேவதை பார்த்துருந்துச்சு. ஒழுங்கி அந்த தேவதை பார்த்துருந்துச்சு. அந்த தேவதை பாக்குறப்ப அந்த பேயை பார்த்தோன்னே தேவதை வந்து அந்த ரெண்டு பசங்களை அட்டாக் பண்ண போது, அது அந்த ரெண்டு பசங்களும் சாபம் கொடுக்க போது, நம்ம அதுக்குள்ளே போய் காப்பாத்தணும்னா அந்த தேவை காப்பாற்றும் போது அந்த தேவதையே அந்த அதோட மந்திர தந்தகத்தால அது அந்த தேவதையை கீழே தள்ளிடுச்சு. அப்ப வந்து அந்த தேவதை வந்து எழுந்திருக்க முடியாம கஷ்டப்படுத்துறதுனால அந்த தேவதையால எழுந்திருக்க முடியல. அதனால அந்த தேவதை அங்கேயே உக்காந்துருச்சு. அதால காப்பாத்த முடியல வருத்தத்திலே அது இருந்தப்ப ஒரு நாள் அந்த பேய் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த பையனை போயிட்டு கொல்ல போச்சு. அந்த பையனையும் அந்த பொண்ணையும் கொல்ல போச்சு. அப்ப அந்த பையன் வந்து பார்த்துட்டான் அந்த பேயை பார்த்துட்டான். அப்ப என்ன ஆச்சு, அந்த பையன் பேயை பார்த்துட்டான். அந்த பையனை போய் பார்த்த உடனே அவங்க அந்த பசங்க ரெண்டு தப்பிச்சிருச்சிங்க. அப்ப அந்த தேவதை பார்த்து ஹா ஹா ஹான்னு சிரிச்சிச்சான். உன்னால முடியலையே, இந்த பசங்களை எதுவும் செய்ய முடியலையேன்னு சிரிச்சிச்சான். அப்ப அந்த பேயும் வந்து என்ன பண்ணுச்சு, அதுவும் அந்த தேவதையை மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். ஒரு நாள் அந்த அந்த பேய் வந்து மரத்துல இருக்கும் போது தேவதை ரெண்டு நைட் இரவில் ஆனவுடனே அந்த பேய் ஒரு டிராவலா மாதிரி மாறிடுமா. அந்த பேய் நைட்டு நடந்து போயிட்டு ஒருத்தவங்கள கொன்னு சாப்பிடுமா. அப்ப நைட்டு என்ன ஆச்சு, ஒரு மாடு போச்சான். அந்த மாட்டை போய் அது கொன்னு தின்னுடுச்சான். மறுநாள் வரும்போது அந்த பேய் வந்து ஒரு புயல் காத்து பலமா வீசுனுச்சான். அதனால அது ரொம்ப வீக்கா இருக்கும் அந்த பேய். அதனால அந்த பேய் வந்து பறந்து போயிடுச்சு. அது என்ன பண்ணுச்சு, அது வேற ஊருக்கு வேற ஒரு கிராமத்துக்கு போயிடுச்சு. அந்த கிராம பேரு ஸ்வேதா ரெடியா இருங்க. ஜே ஸ்வேதா, நான் கூப்பிடுறேன். நிறைமதி கள்ளக்குறிச்சி, இவங்க ஹான்ஸ் கிறிஸ்டின் ஆண்டர்சனுடைய கதைகள்ல வந்து ஏறி கொடுக்கிற கதை தமிழ் மொழி பெற்று அந்த கதையை பேசுறேன். நிவேதா அன்மிட் பண்ணிட்டமா, ஸ்வேதா அன்மிட் பண்ணிட்ட பாரு, மொபைல்ல வந்து அன்மியூட் பண்ணுங்க. ஆ பேசுங்க, பேசுமா கேக்குது, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆ பேசுமா. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகிற கதை
நான் சொல்ல போகிற கதை வேரின் துடிப்பு. ஒரு ஊர்ல வந்து ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் இருந்தாங்க. அப்ப வந்து அவங்க அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போன பிறகு ஒரு மாசம் கழிச்சு வரேன்னு சொன்னாங்க. 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் ஆன பிறகும் வரல. அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அம்மா வைத்தியரை கூட்டிட்டு வந்து கூட அந்த அம்மா பாத்துட்டாங்க. அப்பயும் உடம்பு சரியாகல. அப்புறமேட்டு ஒரு நாள் குழந்தைய மட்டும் வீட்டுல விட்டுட்டு வைத்தியர்கிட்ட மருந்து வாங்க போனாங்க. அப்ப மருந்து வாங்கிட்டு வரக்குள்ள ஒரு மணி கிழவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கிழவனை வந்து வந்து பார்த்துட்டு அம்மா வந்து கிழவா கிழவா என்னடா அங்க பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குன்னு அம்மா வந்து அந்த கிழவன் வந்து நான் தான் ஏமா உன் பொண்ணு உயிரை புடுங்கிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு உயிரை படிச்சுட்டு அவன் ஓடுறான். அப்ப வந்து அம்மாவும் பின்னாடியே போடுறாங்க, என் குழந்தை உயிர் கொடுறான், என் குழந்தை உயிர் கொடுறான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு குழந்தை உயிர் கொடுறான்னு சொல்லிட்டு போகக்குள்ள ஒரு அவன் போயிடுறான் தூரமா. அப்புறம் அங்க ஒரு கேள்வி வராங்க. அந்த கேள்வி கிட்ட வந்து இப்படியே ஒரு கிணவு போனானே பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி போனான்னு சொன்னா எனக்கு நீ என்ன தருவ அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா உன் மடியில வச்சு உங்க குழந்தைக்கு தாலாட்டு போடுவல, அந்த தாலாட்டு எனக்கு பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இருக்க கஷ்டத்துல உனக்கு தாலாட்டு பாடணுமா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு அந்த கிழவன் போன வழி சொல்லணும்னா எனக்கு நீ தாலாட்டு பாடி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அம்மாவும் மடியில உட்கார வச்சு தாலாட்டு பாடுறாங்க. தாலாட்டு பாடி முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நன்றின்னு சொல்லிட்டு இப்படியேதான் கிழவன் போனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அம்மா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு முள் புதர் வருது. முள் புதரே அம்மா வந்து கேக்குறாங்க, முள் புதரே இப்படி ஒரு கிழவன் போனான்னா பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி போனான்னு சொன்னா எனக்கு என்ன தருவ நீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து என்ன கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை நான் கட்டி அணைச்சிக்கிட்டா என் உடம்பெல்லாம் முள்குத்தி ரத்தம் வருமே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த கிழவன் போன வழி சொல்லணும்னா நீ எனக்கு என்ன கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. கட்டி அணைச்ச பிறகு அம்மா உடம்புல எல்லாம் முள்குத்தி ரத்தம் வருது. முள்குத்தி ரத்தம் வந்த பிறகு அந்த முள்ளு செடி வந்து முள்ளு வந்து மொக்க வச்சு பூ வெடிச்சிருச்சு. அப்புறமேட்டு பூ வெடி நன்றி சொல்லிட்டு அப்புறம் இப்படியேதான் போன அந்த கிழவன் சொல்லிட்டு இப்படியே போறாங்க. அப்புறம் அங்க வெடிச்சு வெடிச்சு ஒரு குளம் இருக்குது. ஏரி, அந்த ஏரி கிட்ட போய் கேக்குறாங்க. ஏரிய இப்படியே ஒரு கிழவன் போனானே பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்படிதான் அந்த கிழவன் போனா அப்படின்னு சொன்னா எனக்கு நீ என்ன தருவ அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உன் 2 கண்ணையும் எனக்கு குடு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வந்து அதுக்கு சொல்றாங்க, உனக்கு என் 2 கண்ணையும் கொடுத்துட்டா நான் எப்படி என் குழந்தை தர்றது, என் குழந்தை உயிரை காப்பாத்தி தர்றது, அந்த கிழவனை தர்றது. அப்புறமேட்டும் அந்த உனக்கு அந்த கிழவன் கண்டுபிடிச்சி தரணும், கிழவன் போன வழி சொல்லணும்னா உனக்கு உன் குழந்தையோட உயிர் வேணும்னா உனக்கு உன்னோட கண்ணு ரெண்டுத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறமேட்டும் கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி விழுது. அப்ப கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி விழுந்தப்ப அந்த கண்ணு சேர்ந்த குளத்துல விழுந்துருது. அப்ப குளத்துல வேற அந்த குளம் நிறைய தண்ணி ரொம்பி விழுது. அப்புறமேட்டும் அம்மாவை வந்து அடுத்த கரையில போய் ஏரியே போய் விட்டுருது. அங்க வந்து பூத்தோட்டம் இருக்குது. அப்புறமேட்டு பூத்தோட்டம்
அங்க அங்க வந்து பூத்தோட்டம் இருக்குது. பூத்தோட்டத்துக்கும் பக்கத்துல ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசையில வந்து ஒரு கிளி இருக்கிறாங்க. அந்த கிளி குரல் கேட்டோடனே அம்மா வந்து போறாங்க அங்க. உனக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என் குழந்தையோட உயிர் வேணும், இப்படியே ஒரு கிளம்ப வந்தானே பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கிழமை இன்னும் இங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமேட்டும் இதில் என் குழந்தையோட உயிர் வேணும்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க பாரு, இதுல ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு குழந்தையோட உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட இதய துடிப்பு உனக்கு தெரியும்ல, அந்த இதய துடிப்பு வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு செடியிலையும் அம்மா காதை வச்சு பாக்குறாங்க. அப்புறமேட்டும் ஒவ்வொரு செடியிலும் காதை வச்சு பார்க்கல, ஒரு செடி அவங்க பொண்ணோட இதய துடிப்புக்கு இருந்துச்சு. அப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த கிழவனும் அங்க வந்து சேர்ந்துடுறான். எனக்கு முன்னாடியே நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். எனக்கு முன்னாடி நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் ஆமான்னு சொல்லிட்டு அம்மாவும் அந்த கிழவன் வந்து அந்த செடியை புடுங்கிறதுக்காக வரான். அம்மா அதை கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை, டைட்டா பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறமேட்டு கிழவன் வந்து சொல்றான், உன் குழந்தைக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்க, அம்மா அம்மான்னு கிழவன் கத்துறான், உன் குழந்தைக்காக இவ்வளவு போராடி இருக்க, அதனால உன் குழந்தை எதுவும் செய்ய மாட்டேன், நீ வீட்டுக்கு போ, உன் குழந்தை நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி. அப்புறம் நன்றி. ஹேமந்த் எது சொல்லணும் சொல்றீங்க சொல்லுங்க. சம்மர்ல வந்து தண்ணி கிடைக்கிறது, பறவைகளுக்கு தண்ணி கிடைக்கிறது வந்து கஷ்டம் இல்ல சார். நீங்க இருக்கீங்க அதனால. சரி சரி சார். அதனால வந்து பறவைகளுக்கு வெளில வந்து ஒரு வாட்டர்ல ஓட்ட போட்டு தண்ணி வைக்கலாம்னு ஒரு ஐடியா சார். ஏன்னா பறவைகளும் நம்மளுக்கு வேணும் சார் இந்த கிரகத்துக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்றது எங்க பாப்பா இங்க பண்ணிட்டு எங்க சின்ன பாப்பா தினமும் ஒரு வாட்டர் கேன்ல ஓட்ட போட்டு தண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சிறப்பு சிறப்பு, நல்லது. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. அந்த பாப்பா தான் இப்ப சொல்ல போறாங்க, அவங்க சொல்றத கேளுங்க. ஓகே சார். இவங்க காஜி ஆராதனா, இவங்க வந்து ஏற்கனவே ஒரு நம்மளோட ஒரு கதை சொன்னாங்க, இப்போ ஒரு கதை சொல்ல காத்திருக்கிறாங்க. இந்த கதை நம்ம கேட்போம். சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கு இரு இரு இருமா. சொல்லுங்க. ஒரு ஊர்ல கோரிலா அனுப்பிச்சு, அந்த கோரிலோட குழந்தைச்சாப்ப அதுக்கு குடிச்சிட்டு எல்லாத்தையும் போய் சாப்பிட போயிருந்துச்சு. அப்ப வந்து அதோட குட்டியும் அந்த கோரிலாவும் தொலைஞ்சு போயிடுச்சான். அதுக்காக தேடி போக போறது திருப்பி அந்த பெரிய கோரிலாவுக்கு பசிச்சுச்சான். அப்ப போய் சாப்பிட்டுக்காக போனிச்சான். அப்ப அதோட சின்ன குழந்தைய பாடிச்சான், பாட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான், ரொம்ப ஜாலியா. அடுத்த அவரு என்ன கதை இருக்கு? பாம்பு கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல பாம்பு இருந்துச்சான். அந்த பாம்பு டெய்லியும் இப்ப வந்து காட்டுக்கு போவான். காட்டுக்கு போக நிறைய மனுஷங்க வருவான்.
போய் அவங்களை கொட்டி கொட்டி சாப்பிடுமா தினமும் அந்த மாதிரி நைட்டு போய்கிட்டே இருக்குமா. நைட்டு போக போடு ஒரு நாள் போக போடு அந்த பாம்பு போனிச்சு, அதுக்கப்புறம் அந்த மனுஷனும் போனிச்சு, அப்புறம் ரெண்டு பேரும் போக போட அந்த மனுஷன் பாம்பு பார்த்துட்டு போனாங்க. அங்க சேரு வராம இருக்க கூட அந்த பாம்பு ஏமாந்துச்சான். பாம்பு ஏமாந்ததுக்கு அப்புறம் அது ஏமாந்ததுக்கு அப்புறம் கடை ஸ்டோரி முடிஞ்சிச்சு. வாட்டர் கேன்ல பறவை தண்ணி வச்சீங்களா? எப்படி வச்சீங்க? வாட்டர் இதோ வந்து எந்த தண்ணி குடிச்சி அங்க வச்சல நன்றி. பெரிய போர்க்களத்தை நடத்தி முடிச்ச மாதிரி இருக்குது. வேணுகோபாலத்தோட இருக்கிறீங்களா? போயிட்டாரா? எஸ் வி தோழர், எஸ் வேணுகோபாலத்தோட சுகரியத்தோட பதிப்பு வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் எல்லா குழந்தைகளுக்குமே வந்து பாராட்டுக்கள். முதல்ல எல்லா பயம் இல்லாம எல்லாருமே நல்லா சொன்னீங்க. எல்லா கதைகளுமே நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. இந்த கொரோனா டைம் பீரியட்ல வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா ஒருவேளை ஸ்கூல் நடந்ததுன்னா இந்த மாதிரி தனித்திறமைகள்லாம் கொஞ்சம் ஸ்கிப் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய வந்து நிறைய புத்தகம் படிங்க, இன்னைக்கு புத்தகம் தினம். அதனால நிறைய புத்தகங்கள் படிக்கலாம் நம்ம எல்லாருமே. சின்ன சின்ன கதைகள் நமக்கு புரியுற அளவுக்கு நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவ் ஒர்க்ஸும் இதுல கிரியேட் பண்ணலாம் இந்த லீவ்ல. இந்த கொரோனா லீவ்ல நம்ம வந்து நம்ம திறமைகளை வளர்த்துக்கிட்டு இயற்கையும் பாதுகாக்கணும். நிறைய டைம் இருக்கு இல்லையா இப்ப நமக்கு, அதனால அது வெயில் காலங்கள் வேற. நம்ம தெருவுல இருக்கக்கூடிய நாய் ஆடு மாடுகளுக்கே வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வெளியில வைக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு சஜஷனா பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாப்போம், புத்தகங்கள் நிறைய படிப்போம், நிறைய படிங்க. இந்த வயசுல வந்து இவ்வளவு புக்கு படிச்சு இவ்வளவு கதைகள் வந்து அந்த ஃப்ளோவா நீங்க சொல்றதுக்கே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் இது. இந்த ஏஜ்க்கான அச்சீவ்மெண்ட் இது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்ப சார் அவர்களுக்கும் கண்ணகன் சாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ஆமா, நீங்க அப்பவே வந்து தெரிஞ்சிருக்கு கடவுளுக்கு புத்தகங்கள் நிறைய படிப்பீங்க, அதனாலதான் உங்க பிறந்த நாளும் புத்தக தின விழாவும் உங்க அப்பாவோட பிறந்த நாளுமே வந்து எல்லாம் ஒரே நாள்ல ஒரு கோஇன்சிடென்டா அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் சார். எல்லா பிள்ளைங்களுக்குமே வாழ்த்துக்கள். கீப் இட் அப். இன்னும் வந்து தொடர்ந்து இது மாதிரியான செயல்களை நிறைய வந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க அந்த லீவ்ல. தேங்க்யூ சார். ஹேமந்த் பத்தி சொல்லணுமா, அந்த புத்தகத்தை நானும் படிச்சு முடிச்சிட்டேன். அது சின்ன குழந்தைக்கு புத்தகம் படிச்சு முடிச்சிட்டேன் சொல்றதை விட, நான் அந்த புத்தகத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை விட்டுருப்பாரான்னு பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் கடைசி பக்கம் வரைக்கும் சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமான திறமை அது. ஏன்னா புத்தகத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்றது, அது சொன்ன விதத்துல குழந்தைகள் வந்து ஒரு திறனாய்வு பண்றாங்கன்றத பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. இந்த வயசுல திறனாய்வுனா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஆரம்பிக்கிற பொழுது ஸ்ரீராம் இப்படிதான் யோசிச்சான், அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க இப்படின்ற அந்த திறனாய்வோட ஹேமந்த் ராஜ்கிட்ட ஒரு நல்ல வந்து ஒரு திறனாய்வு அறிவு இருக்குது. நல்லா பயன்படுத்தி நிறைய அறிவியல் புத்தகம் கொடுத்து வாசிக்கொடுங்க. உங்க நம்பிக்கையில தனியா வச்சிருங்க, அறிவியல் புத்தகம் கொடுங்க. அவனா அது கண்டறிஞ்சு ஒரு கேட்டோம். ஏன்னா நம்ம வந்து அறிவியல் புத்தகம் பேசுற பொழுது அந்த நம்பிக்கையில் வந்து அவனை பின்னாடி எழுத்துரும். இல்லையே என்னது படிக்கிறது ஒண்ணா இருக்குது, நம்ம நம்புறது ஒண்ணா இருக்குன்னு நினைச்சிடும். அதெல்லாம் இல்லாம புத்தகத்தை கொடுத்து நிறைய அறிவியல் படிக்க வைங்க, ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். இந்த இந்த இதுல கூட பாத்தீங்கன்னா நான் எதுவுமே இன்வால்வ் ஆகல. அவனா வந்து இந்த புக்கை செலக்ட் பண்ணா,
ஜூம் மீட்டிங்லயுமே நான் அதுக்குதான் நான் பிகினிங்ல நான் வந்து உட்காரல, எப்பவுமே நான் வந்து ஆயத்தமா ரெடி பண்ணிட்டே உட்காருவேன், நீயே ரெடி பண்ணு எல்லாமே நீயே பண்ணு சொல்லிட்டு அவனோட விருப்பத்துக்கே நான் விட்டு நான் பக்கத்துலயே வரல, அவனை ஃப்ரீயா விட்டுட்டேன், கொஞ்சம் ஃப்ரீயா அவனை அவன் இஷ்டத்துக்கு விடலாம் அப்படின்றதுனால விட்டுட்டேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ சார். வாய்ப்புன்றதை விட இந்த நாளை வந்து இதை விட ஒரு சந்தோஷப்படுத்த முடியாது. ஒரு புத்தக தினங்களை வந்து குழந்தைகளை கேஸ் வச்சு பாக்குறப்ப நாங்களே 200 நிகழ்வு நடத்திட்டோம், ஏதாவது ஒரு தப்பா பண்றோம் பதட்டிருக்குது குழந்தைங்களுக்கு, அந்த பதட்டமே இல்லை, ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கு. நான் சொல்ல வந்து சொல்ல போறேன்னு சொல்லி ரொம்ப சிறப்பு. சுதா தோட சொல்லுங்க, அடுத்து உதயத்தோட ரெடியா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்க இந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிட்டு படிச்ச ஒரு விஷயத்த இவ்வளவு உள்வாங்கிக்கிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களான்னு ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே உதயா தோழரோட ரெண்டு குழந்தைகளும் தொடர்ச்சியா முகநூல்ல வந்து 50 கதை சொன்னது, அதுக்கப்புறம் 25 கதை சொன்னது, இப்பவும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது, அப்போ வாசிப்பு வந்து எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட மேம்பட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியுது. ஏன்னா வாசிப்பு மேம்பட மேம்பட அவங்களுடைய அந்த சொல்ற திறன் வந்து எந்த அளவுக்கு அழகா ஆகுது அப்படின்றது எல்லா குழந்தைகளுமே சங்கரேஸ்வரி தோழருடைய இரண்டு குழந்தைகள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதுவும் பெரிய கொஞ்சம் 2-3 சேர்த்த மாதிரி சித்தார்த் அக்ஷயா, சித்தார்த் ஒரு பெரிய நம்மளே வந்து எடுக்க தயங்கக்கூடிய ஒரு தலைப்பான கதை, அதை எடுத்துக்கிட்டு அவ்வளவு அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. என்னையே இன்னைக்கு உஷாராணி வேற இல்லப்பா. சரி சரி, தெரியுது தெரியுது. ஹேமந்த் வந்து அந்த சூழலியல் குறித்து ஒரு குழந்தைக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்குமா அப்படின்னு தோணுது. அந்த கதையை அப்படி உள்வாங்கிட்டு ஃபுல்ல ஒவ்வொரு உயிரினத்தை பத்தியும் அதனுடைய அந்த இத பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப அழகா இருந்துச்சு. ராஜசேகரத்தோட பையன் நிதின் அவர் வந்து வேற லெவல்ல இருக்காரு, உள்வாங்கிக்கிறதும் சரி அந்த வெளிப்படுத்துற விதமும் சரி. ராஜசேகரத்தோட சொல்றேன், இனிமே வந்து நீங்க நிதியை பேச வச்சு கேட்டுட்டு பேசலாம், அவன் தான் பெஸ்ட். அவன் தான் பெஸ்ட். ஆமா, வெளிப்படுத்துற விதம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு நிதின்ட்டு. அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். இவங்க மலாலா வந்து சொந்த கதை ஒண்ணு, அதான் சொந்த கதை வந்து முடிவடையவே முடிவடையாது, அது இன்னும் விட்டு இருந்தா பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க. ரொம்ப அழகு குட்டி புள்ள. கிராமத்து பேரை மறந்தாளா, என்ன பேர் வச்ச கிராமத்துக்கு? நீ தான் இல்ல அந்த கிராமத்து பேர் அவங்க மறந்தாளா? அவங்க எழுதுன பேரு, அவங்க சொந்தமா வச்ச பேரை ஒன்னு மறந்தாச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு, படிச்சது ஒண்ணு கூடவே சொந்தமானது. குட்டி புள்ள ஆராதனா குட்டி புள்ள வந்து அவங்க வந்து ரெண்டு கதை வேற, பாம்பு கதை கொரில்லா கதை, ரொம்ப அழகா அது அந்த குட்டியா அதுக்கு எதை சொன்னாலும் அழகு இல்ல, அந்த அழகு வந்து ஆராதனா குட்டிக்கிட்ட இருக்கு. எங்க பள்ளியை சேர்ந்த ரெண்டு மாணவர்கள் குழந்தைங்க வந்து அது கூட நேத்து மதியத்துக்கு மேலதான் கொடுத்ததே, அதை வந்து உண்மையாவே எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அவங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாவட்ட மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதுல வந்து கோமஸ் பாளையத்துல இருந்து குட்டி இளவரசன் பேசுனாங்க, பெரிய கதை அது. குட்டி இளவரசன் சொல்ற பாருங்க, என்னது அது? சுண்டக்காய் இளவரசன். சுண்டக்காய் ரொம்ப பெரிய கதை, அது அவ்வளவு சுவாரஸ்யமா கண்டிப்பா வந்து சுண்டக்காய் இளவரசன் பேசிய யாரு அக்ஷயாஸ்தி வந்து புத்தகம் நல்லா பெரிய புத்தகங்களே வாசிக்கிறது தகுதி ஆயிட்டாங்க. இனிமே வந்து சங்கரேஸ்வரத்தோட பெரிய பெரிய புத்தகம் கொடுத்து வாசிப்பீங்க. அதோட மிகப்பெரிய பாடகர் இல்லையா அவங்க? ஏற்கனவே ஒரு மனிதா இது ஒரு பாட்டு பாடினாங்கல்ல அவங்க குரூப் ஃபுல்லாவே, ரொம்ப அழகா. அதுல அக்ஷயா வந்து அந்த பாடின ஆக்ஷனோட பண்ணது என்னால மறக்க முடியாது அந்த சீன். வாழ்த்துக்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் புத்தகத்தின நல்வாழ்த்துக்கள். உதயத்தோட பேசி சங்கரேஸ்வரத்தோட வரேன் உங்கள்கிட்ட உதயத்தோட பேசி உதயத்தோட பேசுறப்ப தம்பி முதல் நிகழ்வு ஆரம்பிக்கிற பொழுது அது 307 வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுக்காக தான் நான் ஜெயிட்டு விட்டேன். ஏன்னா ஜெய் ரொம்ப கான்பிடன்ட் இருப்பில்ல,
நிறைய இங்க காட்டணும் தான் நினைச்சேன். ஆனா எல்லா குழந்தையும் ஒரு தனித்திறன் இருக்கும், நம்ம ஒரு குழந்தையோட தனித்திறன் மட்டும் காட்டிடக்கூடாது இருக்கதான் விட்டேன். ஏன்னா நிறைய படம் வரைய முடியும் தொடர்ச்சி. அதுவும் பிளாக் அண்ட் டிராயிங்ல பார்த்தா நீங்க முகநூல்ல போய் உதயத்தோட பக்கத்தை பார்த்துட்டு யாரோ உதயத்தோட நல்லா வரைகிறான்னு நினைச்சு மன ஏமாந்துடாதீங்க. அவங்களுக்கு பென்சில் கூட எடுத்து வர தெரியாது. அழகா அவ்வளவு பிளாக் அண்ட் டிராயிங்க ரொம்ப அழகா வரைவார் ஜெய். ரொம்ப அமைதியான பிள்ள. அவரு தான் வந்து அந்த இலவசம் சார்ந்த ஒரு இது, இலவசம் சார்ந்த ஒரு நையாண்டியான ஒரு இதுதான் அது. அழகா சொல்லியிருந்தாரு அந்த சிறப்பு. ஆஹ், உதயத்தோட நீங்க பேசு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் புத்தக நாள், உலக புத்தக நாள் வாழ்த்துக்கள். நான் வந்துட்டு எந்த கதையுமே கேட்கல தொடர், எனக்கு பல்லு வலின்னு நான் டாக்டர் கிட்ட போயிட்டு இப்ப வந்திருக்கேன். அதனால ஆனா சுதா தொடர் சொன்னதை வச்சுதான் யார் யாரு எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து நான் நிகழ்ச்சி கேட்கிறேன். என் பையனுங்க சொன்னதை கூட நான் கேட்கல. என்ன ஒண்ணுன்னா, நான் போஸ்டர் பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, எவ்வளவு இருந்தாலும் அரசு பள்ளி குழந்தைகள் எந்த அளவுக்கு அழகா புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் வந்தது எனக்கு. சுதா தொழர், உங்க ரெண்டு குழந்தைங்களும் என்னென்ன கதை சொன்னாங்க? வீடு, தமிழ்ச்செல்வனோட வீடு, வேறென்ன? ஆமா, சோ இது ரெண்டுமே வந்து நான் படிச்சிருக்கேன். நான் போஸ்டர்ல பார்த்த உடனே ஆஹா, எவ்வளவு நல்ல கதை. என்னதான் இருந்தாலும் அரசு பள்ளி குழந்தைன்னா அது அரசு பள்ளி குழந்தைதான். அந்த தனி டேலண்ட் அது வேற மாதிரி வரும். அவங்க கிட்ட அந்த கான்பிடென்ட், மத்தது எல்லாமே வந்து இயல்பா இருக்கும். குழந்தைங்க ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய விதம் வந்து வேற தொழில் பாருங்க. நான் என் பசங்க பாருங்க, ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு நான் போஸ்டரை பார்த்து ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டேன். நான் இவங்க இன்னும் வந்து இந்த மாதிரியான கதைகளை தானே எடுக்கிறாங்க, அப்படி ஒரு பக்குவமான ஒரு கதையை தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நான் கதைகளை முழுசா நான் கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்பேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறத்துக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு டிஎன்எஸ்எஃப் கள்ளக்குறிச்சிக்கு நன்றி. மற்ற குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருமே இந்த கொரோனா டைம் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய மன அழுத்தத்தை கொடுத்தாலும், வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வந்து எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்ச ஒரு காலமா இந்த காலம் இருக்கு. இது ஒண்ணுதான் நாம வந்து கொரோனாக்கு நன்றி சொல்ற ஒரு விஷயமா இருக்கும். மத்தபடி கொரோனா கோகோன்னு தான் சொல்லிட்டு இருக்கணும் இனிமேல். நன்றிங்க தோழர். அனைவருக்கும் புத்தக தின வாழ்த்துக்கள். கர்நாடகாவுக்கும் மறுபடியும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க பொண்ணு உங்களை விட நல்லா பேசிட்டாங்க. அழகா பேசினாங்க ரெண்டு பாப்பாவுமே. மலாலா ஆராதனா ரெண்டு பேருமே என் பாப்பா தான். நான் யார் பேசுறது கேட்கல, அந்த உங்க பாப்பா பேசுனதை மட்டும் தான் கேட்டேன். நான் வீடியோ பாக்குறேன். பிள்ளைங்களா வெளியே டியூஷன்ல உட்காந்துருக்காங்க, அவங்களோட நான் போயிருந்தேன். இவர் வந்து ஆராதனா, இன்னொருத்தர் பேசுறவரு மலாலா. சரி சரி. எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ஒரு எதிர்காலம், இவங்களெல்லாம் பாக்குறப்ப அவங்க மட்டும் எனக்கு தெரியல, அடுத்ததா தயாரா இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல, இவங்க சரியா சொல்ல வரமாட்டேங்குது. எல்லா பிள்ளைங்களையும் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க இவங்களெல்லாம் ரோல் மாடலா அந்த பிள்ளைங்கிட்ட எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு. எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷத்தோட கூடிய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய இதே மாதிரி மீட்டிங்ல எல்லாம் பேசுங்க. இவங்க அசால்ட்டா பேசுறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் முத முத ஜூம் மீட்டிங் பேசுறப்ப பயந்துட்டே பேசினேன் போல. அந்த ஹேமந்த் எல்லாம் வீடியோ முன்னாடி உட்காந்துட்டு அவர் பாட்டை என்னென்னமோ பண்றாரு, நான் அவரையேதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அதான்ட்டா அது பாட்டை உட்காந்து பேசிட்டு இருக்கு. என்னடா ஒரு பயமே இல்லையா அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பிள்ளைங்கலாம் ரொம்ப, அதாவது பெற்றோருக்குதான் இந்த பெருமை எல்லாமே. இந்த பிள்ளைங்களோட வளர்ப்பு சரியா இருக்குன்னு அந்த பேரண்ட்ஸ நான் இந்த இடத்துல பாராட்டுறேன். இதே மாதிரியே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த நூலை போல பிள்ளை, தாயை போல சே, அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. எல்லா பிள்ளைங்களையும் அவங்க பேரண்ட்ஸ் நல்லாங்க. அந்த பேரண்ட்ஸை நான் இந்த இடத்துல பாராட்டுறேன். அம்மா அப்பாவை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன்.
அவங்க நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க. அனைவருக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தோழர், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள், குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மழலை குறைகள், விதவிதமான மழலை குறைகளை கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல வந்து அந்த பேரின் துடிப்பு கதையை நாங்க வந்து அறிவொளி காலத்துல கிராமங்கள்ல போய் அந்த கதையை நாங்க படிச்சு காட்டி, ரொம்ப சின்ன கதையா இருந்தா கூட அதை படிச்சு காட்டும் போதே பல பேர் அழுதுருவாங்க. அந்த கதையை நாங்க வந்து கிராமத்துல கொடுப்போம் அந்த மக்கள்கிட்ட. ஆர்வமா அந்த அறிவொளி காலத்துல வாங்கி படிச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த பழைய 25 கால பின்னால பின்னோக்கி என்னுடைய நினைவுகள் போனது. அந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் கூட தேர்ந்தெடுத்து குழந்தைங்க இன்னைக்கு பேசியிருந்தாங்க. எல்லா குழந்தைகளுமே ரொம்ப அருமையா இன்னைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட ஏராளமான திறமைகள் வந்து அப்படியே குவிஞ்சு கிடக்கும். அந்த நாம வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு வடிகால் நம்ம பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு உதவியா இருக்கும். அந்த வகையில் இன்னைய நிகழ்ச்சி வந்து அமைஞ்சதுங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சகோதரி சங்கரேஸ்வரி அவங்கள ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, மீண்டும் இன்னைக்கு வந்து அவங்கள குரல் கேட்டோம், அவங்களுடைய குழந்தைங்களுடைய கதைகளை கேட்டோம். எல்லா குழந்தைகளுமே ரொம்ப அருமையா இந்த புத்தக தினம் என்பது, புத்தகங்கள் தான் வந்து புத்தகம் உன்னை மதியில் கிடத்தி ராஜாராணி கதைகள் சொல்லும்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் கூட பாடுவோம். புத்தகம் வந்து அந்த குழந்தைகளை வந்து வார்த்தெடுக்கும், அந்த ஒரு புது மனிதர்களை உருவாக்கும், அந்த சிந்தனை வந்து குழந்தைகள் மத்தியில நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் அதை உருவாக்கும். புத்தக வாசிப்புங்கிற அந்த ஒரு மகத்தான பணியை அனைவருமே ஏதாவது ஒரு வகையில செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில கலந்து கொண்டு தங்களுடைய கதைகளை திறமைகளை வெளிப்படுத்தி அத்தனை குழந்தைகளுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ராஜசேகர் தொடர் இருக்கிறீங்களா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பு தினத்துல இன்னைக்கு இந்த மிக அருமையான ஒரு ஏற்பாடு, குழந்தைகளை வச்சு இந்த நிகழ்வுங்கிறது மிக அருமையா இருந்துச்சு. குழந்தைகளை வாழ்த்தணும் அப்படின்றது என்னன்னா, அவங்க அதுக்கான ஏற்பாடுகள்ல அவங்க தயாரிப்பு செய்திருந்த விதம் வந்து மிக அருமையா இருந்துச்சு. இந்த குழந்தைகள் நீங்க சொன்ன மாதிரி கவர்ந்தது இழுத்தவங்க அப்படின்னா, அந்த ரெண்டு குழந்தைகள் சொன்னாங்க, சுதா டீச்சர் தயாரிச்சிருந்த அந்த ரெண்டு குழந்தைகள். அது என்னன்னா, நாம சுட சுட ரிப்போர்ட் கேட்போம் இல்லைங்களா டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா, களத்துக்கு நேரடியாக அந்த பள்ளியில இருந்து அந்த குழந்தைகள் சொன்னது ரொம்ப மனசை கவர்ந்துச்சு. அந்த கிராமிய மொழி அப்படின்றது, இந்த கிழவன், கெழுவி, கண்ணு தண்ணி, அந்த குளங்கள், அந்த மாதிரியான அந்த கிராமிய ரொம்ப பழமையான அந்த தமிழ் சொல்கள்ல இருந்து அவங்களுடைய அந்த கிராமிய ஓட்டமான அந்த ஒரு தங்கு தடங்கள் இல்லாத அந்த ஒரு மொழி நடைங்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை கேட்கிறப்போ அந்த கதைகள் ரெண்டுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எல்லாருமே நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நல்ல அறிவியல் கதைகளாகவும் சுற்றுச்சூழலியல் கதைகளாகவும் சொன்னாங்க. எல்லாருமே சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்கிற அருமை தோழர் கருணாகரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். மீண்டும் ஒரு முறை தோழர் கருணாகரன் அவர்களுக்கும் அவரது தந்தையாருக்கும் இனிய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நந்தகுமார் வணக்கம் தோழர்.
சோழர், நான் வந்து என்ன பேசணும் நினைக்கிறேன்னா, என்னை விட எல்லாருமே சூப்பரா கதை சொன்னாங்க. நான் வந்து இந்த கதைகள்லாம் எங்கேயும் கேட்டது இல்லை. அந்த கரிச்சான் குஞ்சும் குயில் முட்டையும் அந்த கதை தான் நான் அதுக்கு முன்னாடி படித்தேன். அவர் சொல்லும் போது நம்ம படித்தது கூட ரொம்ப நல்லா இருக்கே, படிக்கிற முறையை விட அவர் சொல்ற விதம், அவர் அந்த இங்கிலீஷ் வார்த்தை இதெல்லாம் சேர்த்து சொல்லும் போது ஒரு விதமான நல்லா இருந்துச்சு அந்த விதம். அதுக்கப்புறம் எல்லா கதையுமே சூப்பரா இருந்துச்சு. உங்க பிறந்தநாள் அன்னைக்குதான் எங்க அம்மாவோட பிறந்த நாளும். நன்றி தோழர். எங்க அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் இப்படி ஜூம் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தோழர். இதை நடத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி தோழர். தாமஸ் பாளையன்றது தூரமா இருக்குன்ற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் திடீர்னு நேற்று போன் போட்டு கேட்டேன், சகரவி சரி தொடர் இது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது, குழந்தைகளை பேச அனுப்ப முடியுமான்னு. ஆ ஓகே தொடர், யாரார் வேணும் தொடர் கேட்டாங்க. ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் வேணும் எனக்கு, வேற ரெண்டு பேர் போதும், ஏன்னா ஒரு மத்த எல்லா பகுதியில இருந்து வர வைக்கணும்னு சொன்னேன். சரி தொடர், ரெடி பண்ணி காலைல போன் பண்ணாங்க, தொடர் நிகழ்ச்சி உண்டுகளா ஏமான்னு கேட்டேன். இது வரைக்கும் ஒரு போஸ்ட் வரவே இல்லை, இல்ல வேற ஒரு நிகழ்வு காரணமா கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நான் அனுப்புறேன் சொல்லிட்டு அதான் ஒரு மணிக்கு மேல அனுப்புறேன். ஒரு பத்து குழந்தைங்க இருக்கு, பத்து குழந்தையோட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து டச் அப் பண்ணி அதுக்கு வந்து ஏன்னா நீங்க அனுப்புறப்ப எப்படி எப்படி அனுப்பிட்டுறீங்க, அதனை எப்படியா சரி பண்றது பெரும்பாடுபட வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. யாராவது ஒரு குழந்தைய வந்து டச் அப் பண்ணி நல்லா பண்ணிட்டு ஒரு குழந்தை போனா அந்த குழந்தை வருத்தப்படுறாரு, ஐயோ இவங்க மட்டும் நல்லா பண்ணிட்டாங்க நம்மள நல்லா பண்ணலன்ற எல்லா குழந்தை போட்டோ எடுத்து வச்சுட்டு செய்து பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு ஒரே மாதிரிதான் இருக்குது அப்படின்ற மாதிரிதான் போட்டேன். அந்த வேலைதான் கொஞ்சம் தாமதம் பண்ணிச்சு. அந்த சுண்டக்காயில வர்றது சிறப்பு சிறப்புமா பெரிய கதை சொல்ற, நீ இன்னும் பெரிய கதை எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, நம்ம அடுத்த இடத்துல பண்ணுவோம். இனிமேல் பத்து குழந்தைலாம் பேச கூடாதுன்னு நினைக்கிறேன், அஞ்சு அஞ்சு குழந்தைகளை பேச நல்லா இன்னும் ஃப்ரீயா பேசுவாங்க நினைக்கிறேன். பத்து குழந்தைகளை பேசணும்போது அவங்க கண்டிப்பாக மாதிரி ஆயிடுச்சு நினைக்கிறேன். நன்றி தோழர். நான் பெரிய கதை தான் சுருக்கி தான் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், சொன்னாங்க இந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எல்லார்ட்டையும் கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க எனக்கு இதாயிடுச்சு. அப்ப வந்து அப்புறம் கதையெல்லாம் படிச்சு அப்புறம் உங்கள்கிட்ட சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல் முறையா வந்து கதை சொல்றேன் சொல்றேன். நிதின் தான் ரொம்ப ஆர்வமா மூணு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி காலங்காட்டி 6:30 நினைக்கிறேன். அங்கிள் நான் இது மாதிரி ஒரு கதை புத்தகம் சொல்லணும் வந்து விஞ்ஞானி வீராஜ் சாமி அந்தது அது ஓகேங்களா அப்படின்னு போன்ல எனக்கு தூக்கத்துல ஒண்ணுமே புரியல. நான் என்ன சரிப்பா ஓகேப்பா ஏதோ எவ்வளோப்பா பேசணும் நீ ஒரு 5 நிமிஷம் பேசப்பாந்துருந்த அப்ப நம்ம சொன்னோமே 5 நிமிஷம் சொன்ன என்ன கணக்கு வச்சு சொன்னோம் அந்த புள்ள எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நினைச்சேன். பேசு நிதின் பேசு. என் போட்டோவை தான் அங்க உங்களுக்கு கடைசியா அனுப்பியிருந்தேன், அதையும் நல்லா சிறப்பா கொடுத்திருந்தீங்க. ஆமா ஆமா, காலையில வந்து அவளோட போட்டோ போறதுக்கு அவளோட தம்பியோட போட்டோ போட்டு விட்டேன் நிகழ்ச்சியில. காலையில இருந்து போன் போடுறேன், போன் எடுக்க மாட்டாங்க, என்ன கிடைச்ச ஒரு போட்டோ போட்டு விட்டான் அது அவளோட தம்பி போட்டோவா? ஆ சொல்லு தம்பி சொல்லுங்க. இல்ல என்னதான் நான் கடைசியா அனுப்பியிருந்தேன், அதையும் நல்லா சிறப்பா செஞ்சிருந்தீங்க. என்னுடைய என் கூட சேர்ந்து பேசின எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை அறிவியல் இயக்கத்துக்கு நன்றி சொல்றேன். நீ வந்து நிறைய அறிவியல் புரிதலோட நிறைய இருக்கிற, அதனால அறிவியல் புத்தகம் நிறைய படி, தொடர்ச்சி உன பயன்படுத்திக்கிறேன். நீ வேற எந்த கதையும் சொல்ல அறிவியல் புத்தகம் நிறைய பேசு, அறிவியல் புத்தகம் பேசுறது குறைவா இருக்கிறாங்க. அதனால நல்லா தயாரி பண்ணு, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஓகே ஓகே, நான் உங்க அப்பாவோட சொல்றேன் நான் என்னென்ன புத்தகம் உனக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே நன்றி. ஓகே ஓகே. ஹேமந்த் கை தூக்கி இருக்கிறீங்க, நான் பேசுறேன். என் கூட சொன்னாங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க. அவங்க சொன்ன எந்த நான் கதை கேட்டிருக்கேன், ஆனா அவங்க சொன்ன கதை நான் கேட்டதே இல்லை. அதனால நான் என்ன சொன்னாங்க ஒரு அக்கா, ஆனா நான் வந்து அவ்வளோவா நல்லா பண்ண மாதிரி எனக்கு தோணல. ஆனா எல்லாரும் சொன்ன கதையும் எனக்கு நல்லா, நான் அவங்க எல்லாரும் நல்லா சொன்னாங்க.
உங்க அம்மாவோட மேல் வெர்ஷன் தான் நீ. உங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, எந்த வேலையும் பெஸ்டா பண்ணிட்டு கூட நான் அந்த அளவுக்கு பண்ணலாம் தெரியல, நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இப்படித்தான் அவங்க முதல் உரைய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2004 அப்பாயின்மெண்ட் அப்ப அவங்க டீச்சிங் நம்மளுக்கு எங்களுக்கு எல்லாம் நியூ டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ வந்து நல்லா ஒரு கிளாஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த கிளாஸ் எல்லாரும் நல்லா பண்ணிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணலாம் தெரியல, நன்றி. அவ்வளவுதான், அதே மாதிரி பிள்ளையே இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, ஒரு மாற்றமும் இல்லை. அதனால எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. பாப்பா யாரு? ஸ்வேதாவா நிவேதாவா பேசுங்க. சரி ஓகே பாப்பா, ஏதாவது சுதத்தோட ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சி முடிக்க. இல்ல அதான், அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். மேல மேல வாசிப்ப கையில எடுங்க. ஏன்னா நிறைய சின்ன குழந்தைங்க வாசிப்ப நோக்கி இப்போ நகர்ந்துருக்கிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த உலக புத்தக தினத்துல ஒரு 10 குழந்தைங்க வந்து 10 நூலை எடுத்துக்கிட்டு அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அடுத்த தலைமுறை வாசிப்பை நோக்கி மிகச்சிறப்பா வேகமாவே காலடி எடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாவட்ட மையத்தின் சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். நன்றிகள் தோழர்களே. இந்த ஒரு நிகழ்வை நம்ம நடத்துறதுக்கு இன்னைக்கு திட்டமிட்டது வந்து வீடுகளிலே புத்தகங்களை வந்து வாசி குடும்பமா வாசிச்சு அதை ஒரு காணொலியா போடணும் அப்படின்னு வச்சிருந்தோம். வந்துட்ட காணொலியும் ரொம்ப மிக குறைவா இருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் ஒரு 2 நாள் கூட ஏதாவது வந்தா கூட நம்ம அடுத்து ஒரு நிகழ்வுல வந்து ஒளிபரப்பலாம் சொல்லிதான் குறைச்சு வச்சுட்டேன். ஏன்னா 2-3 பகுதியில இருந்து தான் வந்துருச்சு, அது ஒரு காரணம் போட முடியாதுக்கு நான் அதிகம் போடல. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம நிகழ்வுல எப்போ வேணா ஒளிபரப்போம், கண்டிப்பா அந்த இதை செய்வோம். அதே நேரத்துக்கு உலக புத்தக தினம், நம்ம இந்த புத்தக தினத்தை கொண்டாடுவதற்கான காரணங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்க சொல்ல வேண்டியது ஒரு சின்ன தகவலாக சொல்ல வேண்டியதுதான். புத்தகங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து அம்பேத்கரை நோக்கி போகலாம், நீங்க மார்ஸ் நோக்கி போக முடியும், இங்க பெரியாரை நோக்கி வர முடியும். புத்தகங்கள் தான், பெரியார் நிறைய படின்னு சொல்லிட்டு இருந்தவர். ஏன் படின்னு சொன்னாருன்றதுக்கான காரணம், நிறைய படிப்பதன் மூலம் நீங்க வந்து உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல வந்து ஆராயுதல்ல அடுத்த படிக்க போகும். நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன், இன்னொரு புத்தகத்தை படிக்கிறேன், ரெண்டு புத்தகத்தை என் மனசுக்குள்ளார வந்து நான் வந்து ஒப்பிடுது, அது நம்மை மீறி நடக்கும். அதுதான் நம்ம மனதுக்குள்ளார இருக்கிற மூளையோட செயல்பாடு. நாம வந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறத விட யோசனை பண்றதுக்கான ஒரு உத்வேகத்தை நீங்க படிக்கிற புத்தகங்கள் கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஒரு வேலை மார்க்ஸ் சொல்றப்ப என்ன சொல்லுவோம்னா, உலகம் முழுவதும் பெரிய மாமேதை சொல்ற மார்க்ஸும் சரி அம்பேத்கரும் சரி இரண்டு பேர் புத்தகத்தை ஏன் சொன்னாங்கன்னா, புத்தகங்கள் மட்டுமே உங்களுக்கு வந்து வேறு பல அறிஞர்களோட உரையாடுவதற்கான வாய்ப்பு தரும். ஏன்னா புத்தகங்கள்ல வந்து நீ வந்து சாக்ரடிஸ்ட் கூட போய் நீ உரையாடணும்னு நினைச்சா அந்த புத்தகத்தை படிக்கிற போது உரையாட, விஞ்ஞானி கலிலியோ இல்ல கலிலியோட நீ உரையாட வேண்டும்னா அவங்க எழுதுற புத்தகத்தை படிக்கிற போது அவங்க அந்த நேரத்துல என்னென்ன யோசிச்சு எழுதிப்பாங்க அப்படின்னு உரையாட. இந்த உரையாடல்ன்றது ஒரு காலப்பயணம் மாதிரி, நாம எந்த காலத்துக்கும் போக முடியும். 400 வருடங்களுக்கு முன்னாடி கூட நீங்க ஒரு பிரயாணத்தை பண்ணி போன அந்த அனுபவத்தை புத்தகத்தின் வழியெல்லாம் கிடைக்கும். அதுதான் எழுத்தாளருடைய மிக சிறந்த பணின்னு சொல்றோம். ஏன்னா எழுத்தாளர்கள் என்பவங்க வந்து உலகத்தில் இருக்கிற அகச்சிறந்த அறிவு ஃபுல்லா எளிமையாக்கி வாசகனுக்கு புரிகிற வகையில கொடுக்கறதுக்கு அவங்களுடைய மெனக்கடல் இருக்குல்ல, அந்த மெனக்கடல் தான் புத்தகம். அப்ப அந்த கடமை அவங்க செய்யற பொழுது வாசிக்கிறது மூலம் நாம அந்த கடமை செய்யணும், நமக்கு அதுதான் வேணும். அதாவது வந்து உடலோட வளர்ச்சிக்கு உணவு தேவைன்ற பகுதி, அந்த மாதிரி மூளையோட வளர்ச்சிக்கு வாசிப்பு தேவை. மூளை வளர்ச்சி அடைதுன்னா என்ன அர்த்தம், பெருக்கம் அடையிறதா? அப்படி அல்ல, ஏராளமான செய்திகளை உள்ளடக்கி அந்த செய்திகளை பிரித்து கோர்த்து எப்படி நீ அந்த தகவலை உணர்ந்துகிட்ட, அதை மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு யோசிக்கிற அந்த வேலையை சேர்த்து நிறைய வாசிப்பு தான். அந்த வேலை வாசிப்பு மிக முக்கியம். குழந்தைகள் நிறைய கையில் எடுத்துக்கிறாங்க, அவர்கள் சார்ந்த பெற்றோர்கள் அதை வந்து கவனமா அவர்களுக்கான புத்தகங்களை தேடி தேடி கொடுங்க. மீண்டும் சொல்வது, உதயசங்க தொடர் வந்து ஒரு முகநூல் ஒரு பதிவு இருந்தது, இதிகாசங்களையும் மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் வளர்க்கக்கூடிய புத்தகங்களை குழந்தைகளை கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஏன்னா இதிகாசங்கள் வந்து நீங்க அடலசன் வயது வந்தவருக்கான புத்தகங்களா அது இருக்குது, நீங்க அங்க ஒரு புரிதல் உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்கிற போது எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்க முடியும். அதற்கு முன்னாடி அறியாத வயதில் புத்தகத்தை முதன்முறையா வாசிக்கிற குழந்தைகிட்ட நீங்க இதிகாசங்களை கொடுக்கிற பொழுது இந்த உலகத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பயணம் பண்ணாத போயிடுவாங்க. ஏன்னா அந்த புத்தகம் என்ன சொல்லணும்னா, அந்த இதிகாசங்கள் ஃபுல்லா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் வரலாறு முடிஞ்சு போயிடுச்சு, ஏற்கனவே எழுதி வச்சாச்சு, அவகிட்ட எல்லாம் மீண்டும் வாசிப்பதற்கு ஒன்றும் இல்லை, நாங்க சொன்னதுதான் நீங்க வாசிக்க வேண்டும், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு,
இப்படித்தான் உலகம் உருவானுச்சு, இப்படித்தான் உலகம் இருக்குது, அவ்வளவுதான். நீ நல்லது பண்ற நல்லது நடக்கும், கெடுதல் பண்ணா கெடுதல் நடக்கும், இப்படின்னு சொல்லி முடிச்சு. ஆனா அறிவியல் புத்தகங்களும் வரலாற்று திறனாய்களும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உலகத்தோட அந்த சூழல் சக்கரம் முடியவே இல்லை, அது சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியை வந்து நம்ம நிறுத்தவே முடியாது. அது நிறுத்திடுச்சுன்னா இன்னும் உலகம் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த சுழற்சி சூழ்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி நீங்க அறிவியல் புத்தகம் தான் உங்களுக்கு அந்த தகவலை வந்து எடுத்து எழுந்துகிட்டே இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு நிறைய அறிவியல் புத்தகங்கள் கொண்டு சொல்லுவாங்க. அறிவியல் புத்தகம் நேரடியான அறிவியல் புத்தகம்னா அப்படி இல்லை. நிறைய குழந்தை எழுத்தாளர்கள் ரொம்ப அறிவியலை வந்து உள்வாங்கி கொண்ட ஒரு திறனோடு குழந்தைகளுக்காக எளிமையாக எழுதுறாங்க. அதில் தான் நம்ம விடியனை சொல்கிறோம், உதய சங்க தொடர் சொல்கிறோம். இப்போ நம்முடைய நிகழ்வு வந்து பேசிட்டு போன சரிதா தொடர் என்ற புத்தகம் எழுந்தாங்க சுற்றுச்சூழல் சார்ந்து. இப்போ பூங்குடி தொடர் எழுதின அந்த புத்தகம் தான் தம்பி ஹேமந்த் பேசுனது. அவங்க குழந்தைகள்கிட்ட பேசின அந்த உரையாடல் தான் அந்த குழந்தை சொல்லுது இது இது மாதிரி எழுதலாம் இல்லாமான்னு சொல்லிட்டு. அந்த வகையிலான அதெல்லாம் அந்த வகையில தான் மீண்டும் மீண்டும் சொல்றது குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய புத்தகம். அறிவியல் விழிப்புணர்வு உள்ள, அறிவியல் சார்ந்த பார்வை உள்ள, தொடர்ச்சியான வரலாற்று புரிதல்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகங்கள். இதிகாச புத்தகங்களை அவங்க தேடி படிக்க வேண்டிய வயது இன்னும் இருக்குது. அது ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், தத்துவார்த்த புரிதலுக்கு அது போய்க்கலாம். அந்த வேலை அந்த புத்தகத்தை அவரு அப்படி சொல்லியிருந்தார். அதையே நான் இங்க மூடி நினைக்கிறேன். அந்த வேலை குழந்தைகள் நிறைய நிறைய உரையாடுறாங்க, நிறைய பேசுறாங்க. இன்னும் கூட இத சொல்ல வேண்டும்னா, பயமற்ற தன்மை தான் அந்த குழந்தையோட சிறப்பே. பயந்துகிட்டு என் பாப்பாவிட்ட அந்த ஒரு பயம் இருந்தேன்னா அந்த புத்தகத்துல இருக்கிற தகவலை சொல்லணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் நானே ஒண்ணு சொல்றேன். பயல தெரிஞ்சு அதுதான் குழந்தைகள் அவர்களாக இயல்பாக உரையாடும் பொழுது இன்னும் மேம்பட்ட ஒரு சிந்தனை அவர்களிடம் வரும். அந்த மேம்பட்ட சிந்தனைன்றது நாம நினைக்கிறத விட பெருசா இருக்கு. அதை நம்ம தொடர்ச்சியா நம்ம வந்து நீரூற்றி வளர்க்குற மாதிரி தட்டி கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் நாளை சமுதாயம் என்பதை விட இன்றைய சமுதாயத்தை இன்னும் சிறப்பாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு உலக புத்தக தினம் நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது வாசிப்பு அரசியலை கையெழுத்து. வாசிப்பு என்பது எப்படி அரசியல் ஆகும் மீண்டும் சொல்வது, வாசிப்பே கூடாதுன்னு ஒரு அரசியல் இருக்கிற போது வாசிக்கிறது அரசியல் தானே. ஏன்னா உங்களை படிக்க கூடாதுனா ஒரு வேலை செய்யறாங்க, அவ படிக்கிறேன்னு அதுதான் அரசியல். அதுதான் அம்பேத்கர் வார்த்தைன்னு சொல்றது, வாசிப்பு அரசியல். நீ வாசிக்கணும், வாசிக்கிற பொழுது யார் உன்னை வாசிக்கூடன்னு தடுத்தாலும் நீ வாசிக்கிறது மூலம் அதை ஏன் தடுத்தாலும் தெரிஞ்சுக்க முடியும், அந்த தடுத்ததை சரி பண்ண முடியும், உரையாட முடியும். பிரச்சனையை அடிதடி நடத்தி செய்யணுமான்றதை விட உரையாட முடியும். இந்த உரையாடலாம் வடிவகுப்பது அறிவார்ந்த புத்தகங்களோட உரையாடுகிற பொழுது அது தடுகிற ஒரு சிறந்த சிறந்த சிந்தனைகள் தான். இந்த சிந்தனைகளோட பயணப்படுவோம். அந்த வகையில் ஒரு சிறப்பான சிந்தனை 10 புத்தகங்கள் வாயிலாக நல்கிய அனைத்து குழந்தைகளுக்கு நன்றிகள். நன்றிகள்ன்ற ஒற்றை வார்த்தை தான் சொல்றோம். ஆனா அந்த குழந்தைகள் நாளைக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான பேச்சாளர்களாக தலைகிறதாக அளவுகளா ஒரு விஞ்ஞான பூர்வமான அறிவியல் அணுகுமுறை கொண்டு மக்களிடம் பேசக்கூடிய மக்கள் மொழியை பேசக்கூடியவர்களா வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படியாக வரும் பொழுது அந்த வாய்ப்பு இங்கிருந்து கிளம்பி இருந்துச்சுன்னா அதுக்கான சந்தோஷம் எங்களுக்கு பெருமாந்த சந்தோஷமா இருக்கும். அந்த வேலை அந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை வழங்கிய அனைத்து குழந்தைகளுக்கு நன்றிகள், அவருடைய பெற்றோர்களுக்கு நன்றிகள். தொடர்ச்சியாக இந்த பரப்ப இந்த நிகழ்வின் பரப்பு இன்னும் பறந்துபட்ட தளத்தை கொண்டு செல்ல காத்திருக்கிற அந்த பார்வையாளர்கள், அது யூடியூப் தளமாக இருந்தாலும் ஃபேஸ்புக் தளமாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றிகள் கூறி விரைபெறுவது தமிழ்நாடு அறிவிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனைவருக்கும் நன்றிகள் தொடர்பில் நன்றிகள்.